கூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பு இருக்கும் பல்லவு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே தர்மியான மாலை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சபையின் 11வது ஆண்டிலும் எங்களை கொண்டு வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவரீர் நாங்கள் ஜெபிக்கும்படியாக, ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய சபையை கர்த்தர் நீர் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். விசுவாசிகளாக, உடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலே நீர் ஒரு நோக்கத்திற்காக எங்களை வைத்திருக்கிறீர். விசுவாசத்தை தேவரீர் எங்களுக்குள்ளே ஆரம்பித்திருக்கிறீர். நாங்கள் தேவனுடைய சபைக்கு தூண்களாயிருக்கும்படி, நாங்கள் தேவனுடைய சபையிலே தேவனுக்கென்று தேவரீர் வாழும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரீர். இந்த ஜெப ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆராதனையாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் தேவரீர் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக கர்த்தர் நீர் மாற்றி அமைப்பீராக. முக்கியமாக எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய சபையிலே தேவரீர் இரு மறுரூபமாக்கப்படுகிற 11வது ஆண்டாவது கர்த்தர் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதில் கூடி வருகிற, ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபிக்கப்பட போகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் செவி கொடுப்பீராக. அவள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. அவள் எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நீர் அதற்கு பதிலை அனுப்புகிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீரில்லா ஆராதனை அது ஆராதனையே அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை அது நல்வாழ்க்கையும் அல்ல. ஒரு அருமையான பாடல், அர்த்தமுள்ள பாடல் அது. இந்த பாடலின் கருத்தை உணர்ந்தவர்களாக தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். சபைகளாக கூடி வந்திருக்கிறோம். சபையாக கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தூண்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் தூண்கள், இப்படி தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நல்ல காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிப்பது மனிதர்களை அல்ல, யாரை? தேவனை ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கும் போது அதில் தேவன் இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. அதே போல் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றும் வேஸ்ட்டு. அதுபோல் சரணங்கள், நல்ல சரணங்கள் இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் உணர்ந்து, கருத்துக்களை உணர்ந்து பாடப்போகிறோம். பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும்
தரிசிக்கவே வேண்டும். நான் உம்மதருகில் என்றும் வாழ வேண்டும். நான் உம்மதருகில் என்றும் வாழ தரிசிக்கவே வேண்டும். நான் உம்மதருகில் என்றும் வாழ நான் உம்மதருகில் நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல நீரில்லா என் வாழ்க்கையும் நல்வாழ்க்கையும் அல்ல வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. ஜெபிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அடிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். சாகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஆனால் சாகும்போது என்ன பிரச்சனை ஆகிடுது, மறிக்கும் போதுனா தேவன் இல்லாமல் சாகிறாங்க, ரட்சிப்பு இல்லாமல் சாகிறாங்க, சிலுவையின் மீட்பு இல்லாமல் சாகிறாங்க. வீணான வைராக்கியத்தில் தேவையில்லாததெல்லாம் நம்பி அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து மறித்து போகிறாங்க. உலகத்தோடு மண்ணோடு மண்ணாக வாழ்க்கைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத பணத்திற்காக ஜாதிக்காக தேவையில்லாத பெருமைக்காக வாழ்ந்து 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 மேன்மையான ரட்சிப்பை அருமையான ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை அவர் தந்த ரட்சிப்பு எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. விட்டுட்டு வெறும் பணம் வேணும், வெறும் ஜாதி வேணும், வெறும் உலக மக்கள் வேணும், உறவுகள் வேணும், அதுக்காக நான் சபை கூட போக மாட்டேன்னாக்கும். இயேசுன்னு பேர் கேட்டால் கூட கோவம் வந்துடும் நிறைய பேருக்கு. அவங்களுக்காகலாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா வாதாடக்கூடாது, திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, ஜபிக்கணும். துதியில் ஜபிக்கவும் செய்யலாம், பாடலில் ஜபிக்கவும் முடியும். நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் பாட போகிறோம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆத்துமாக்களை தாருமே. யாரை தாருமே? நல்லதான் சொல்லுங்களேன். ஆமாம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் ஞானவான்கள் என்றால் நம்மளாம் பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நமக்கு உறுதி வேணும்னா நம்ம அடிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கேட்பது அவசியம். யார் கேட்குறோம்? அடிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மண்ணுக்கு மண்ணோடு போக போகிறாங்க. நரகத்துக்கு போகிறவங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற மக்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு வருவதற்கு உதவி செய்யுங்க. பரலோகத்தின் வாசலாக இருக்கக்கூடிய ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே வராமல் அங்கே போகிறது கஷ்டம், ஏன்னா இவர் இல்லாமல் போக முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நீ வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்றார். இப்போ பிதாவினிடத்தில் போகணும்னா இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், சிலுவையை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே வாழ வேண்டும். அதனால தான் இந்த பாடலை பாடப்போகிறோம். ஆத்துமாக்களை தாருமே, நூறு இல்லை இரநூறு இல்லை ஆயிரங்களாய் தாருமே. எவ்வளவாய் தாருமே? நான் பாட பாட நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஆயிரமாக சொன்னால் அது பலாயிரமாய் மாறும். ஒவ்வொரு நாளும் பலாயிர ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நான் பாடி தேவனை ஆராதிப்போம். மக்களை தாருமே
ஜாதி ஆவான் என்று சொன்னவரே அது மக்களை தாருமே தேவா ஆயிரங்களாய் தாருமே அது மக்களை சொந்த ஜனங்களோ வீணான பிடிவாதத்தால் உம்மையே வேண்டாம் என்று தள்ளுகின்றாரே என் சொந்த ஜனங்களோ வீணான பிடிவாதத்தால் ரட்சிப்பை வேண்டாம் என்று தள்ளுகின்றாரே மன்னியும் என் தெய்வமே என் ஜனங்களை மன்னியும் என் தெய்வமே என் ஜனங்களை மன்னியுமே மனம் இறங்கும் என் தெய்வமே மனம் இறங்கும் என் தெய்வமே அது மக்களை தாருமே கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களை வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களை மன்னியும் என் தெய்வமே மன்னியும் என் ஜனங்களை ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம்.
எங்கள் எருசலே மாறாதமைய சபை ஆத்துமாக்களால் நிரம்பியிருக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் கூட்டி சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே எங்கள் எருசலே மாறாதமைய சபையை கர்த்தர் நீர் நிரப்புவீராக. எங்கள் சபை வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகும்படியாக, ஆத்துமாக்களாய் நிரம்பியிருக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. சபை மலையின் மேல் உள்ள பட்டணமாக, பூமிக்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக கர்த்தர் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூணாக வைக்கிறபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வைத்த தூணாகிய நாங்கள் தேவனுடைய வீடை தாங்குகிறவர்களாக, தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்கிறவர்களாக, எங்களுடைய பாதங்கள் ஒவ்வொன்றும் அருமையான பாதங்களாக, உம்மை அறிவிக்கிற பாதங்களாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயங்களை அதற்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை அங்கீகரித்துக் கொள்வீராக. நீர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை அது நல்வாழ்க்கையும் அல்ல, அது வேண்டாம் எங்களுக்கு. எங்கள் வாழ்க்கையிலே பெரிய சொத்து நீர், நீரே எங்களுக்கு வேண்டும். உங்களுடைய ஆராதனையே வேண்டும், உங்களுடைய பிரசன்னமே வேண்டும், உங்களுடைய மகிமையே வேண்டும். அதற்காகவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வாஞ்சையை கர்த்தர் நீர் நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். நாம் அனைவரும் ஜெபிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலும் ஒரே ஒரு வேத பகுதியை எடுத்து காண்பித்து பின்பதாக நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் சொல்ல போகிற ஜப குறிப்புகளுக்காக முன்பதாக வந்து ஜெபிக்க போகிறீங்க. இதெல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சபைக்கு வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இதை பார்க்கிறவர்களும் அறிந்து கொள்ளட்டும். அதனால் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நாள் 11வது ஆண்டிலே நம்முடைய ஊழியம் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நாள். இதை தேவனை கொண்டும் ஆராதனை கொண்டும் சபத்தை கொண்டுமா நாம் ஆரம்பிப்பது சரியான ஒரு காரியமாக இருக்கும். சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை, சபையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. அதை படித்து பின்பு நாம் அதற்காக ஜெபித்து பின்பு நாம் கடந்து போவோம். பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம்38வது வசனத்திலிருந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2:38-47 வரைக்கும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38 பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளிலும் சாட்சி கூறி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுனியத்திலும் அப்பம் பிற்கதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானருக்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் படித்த இந்த வேத பகுதி இதுதான் புதிய உடன்படிக்கையின் முதலாவது சபை.
அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட முதல் கூட்டம், முதல் சபை மக்கள் இந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நாம் படிக்கிற இந்த மக்கள் தான். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். வெறும் 120 பேர் இருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பதாக தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவில் அடித்து எல்லாருக்கும் முன்பதாகவும் அடித்த ஆட்கள் சொன்னாங்க, இனி இயேசுவை பற்றி நீங்கள் யார் இடத்துல சொல்லக்கூடாது, அவரால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தாலும் அதை நீங்கள் செய்யக்கூடாது, முடவன் முடவனாக இருக்கட்டும், குருடன் குருடனாக இருக்கட்டும், நிம்மதி இல்லாதவன் நிம்மதி இல்லாதவனாக இருக்கட்டும், சந்தோஷம் இல்லாதவன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சுவிசேஷத்தையும் வசனத்தையும் சொல்லக்கூடாதுன்னு பயமுறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் அவங்களுக்கு மத்தியில் இருந்ததுனால அவங்க தைரியமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். அதில் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த சம்பவங்கள். அதில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, 37 வசனத்தில், இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதாவது பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. புறஜாதிகள், இயேசுவை பற்றி இதுவரைக்கும் கேள்விப்படாதவர்கள், இயேசு யார் என்பதை தெரியாதவர்கள் கேட்கிறாங்க அந்த வசனங்களை. கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன காரியம்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து அருமையாக சில காரியங்களை சொல்றார். இயேசு கிறிஸ்து யார், எதற்காக வந்தார், என்ன செய்தார், சிலுவையில் என்ன செய்யப்பட்டது, இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. சுவிசேஷமாய் சொல்றார், இதெல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு பேசும்போது தைரியமா அங்க வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி. வசனம் எங்க போய் குத்துதான், இருதயத்தை குத்துதான். ஏன் குத்துதுன்னா அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறது, பாவ மன்னிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால அந்த இடத்துல வெளிச்சம் பட்ட உடனே என்ன பண்ணுது, இப்பாங்க குத்தல் உண்டாகுது. ரட்சிப்பு என்பது அதுதான் பாருங்க. ஏதோ பிடிக்குதுன்னு வந்தங்க, இல்லை சும்மா இருந்துட்டு போகலான்னு வந்தாங்க, வீட்டில் சும்மா தாங்க இருக்கிறேன், அதனால ஈவினிங் டைமில் நான் வந்தன்ற ஆட்கள் பாருங்க, தூண்களாக இருக்க முடியாது. யாராக இருக்க முடியாது? தே கான் பி பில்லர் ஃபார் திஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்திற்கு அவர்கள் தூண்களாக இருக்க முடியாது. எனக்கு தூண்கள் தான் தேவை எனக்கு. ஏன்னா எவ்வளோ தூண்கள் வருதோ அவ்வளோ பில்டிங் ஆன ஐட்டம் கொண்டு போக முடியும், அவ்வளோ விஸ்தாரமாக கொண்டு போக முடியும். அலங்காரத்தை வச்சுக்கிட்டே இருந்தது, அலங்காரம் வந்து தூண்கள்லாம் வந்து பில்டிங்கை கட்டின பிறகு அங்கே இருந்தா போதும், எல்லாருமே அலங்காரம் ஆகிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய எண்ணம் அதுதான், அலங்காரமாக இருக்கணும் வாழ்க்கையில் இல்லை சபையில். தூண்களாக இருக்க வேண்டியவர்கள் ஏதாவது இருக்க விரும்புகிறார்கள். ஆமாம், எப்படி தூண்களாக மாறுகிறோம், அந்த உறுதித்தன்மை எப்படி வருதுன்றதா காலையில் நம்ம பார்த்தோம். வசனத்தை கேட்க 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 என்ன உருண்டாகிறது, உறுதி வருகிறது, தூண்களாக மாற்றப்படுகிறீர்கள். கலங்கமில்லாத ஞான பால்மையின் மேல், வசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் யாராக மாற்றப்படுகிறீர்கள், உறுதியான தூண்களாய் மாறுகிறீர்கள். அப்படிப்பட்ட உறுதியை பார்த்து தான் பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாது. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் உள்ள இருதயம் உள்ள மக்கள் இருக்கிற சபையில பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் காரியங்கள் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. சபை எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும், அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல வருகிற விசுவாசிகள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றவங்க, சபையில தூண்களாக வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அருமையா 42 வசனத்திலிருந்து சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் வருகிறவர்கள். எதுல இருக்கிறாங்களா? ஆமா, அப்போஸ்தலர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் பேசுகிற உபதேசத்திலும். அடுத்தது என்னது, அன்யோன்யம் ஃபெலோஷிப்ல, யாரோடு கூட, யாரோடு கூட, அப்போஸ்தலருடைய ஃபெலோஷிப், சபை மக்களுடைய ஐக்கியத்திலையும். அப்புறம் சொல்றாரு, அப்பம் பிற்கதலிலும், அப்பம் பிற்கதலா கம்யூனியன், எதை சொல்றார் அவரு, ராபோசனத்தை சொல்றார், ராபோசனத்துல அட்டன் பண்றாங்க. அடுத்தது சொல்றாரு, ஜபம் பண்ணுதலிலும் எப்படி இருந்தார்கள், அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். சொல்றாரு உபதேசத்துல கரெக்டா இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு வசனத்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க. ஆமா, நமக்கு அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் தேவை, வசனத்தை கேட்கிற ஆத்மாக்கள். ரெண்டாவது அவர் சொல்றாரு, அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில், அன்யோன்யத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இணைந்திருக்கிறாங்க, ஃபெலோஷிப்பில் இருக்கிறாங்க. மூன்றாவது கம்யூனியன், அப்பம் பிக்கிட்டதுல அவங்கள பார்க்க முடியுது. நான்காவது இதில் ஜபத்தில், இந்த 4 காரியத்திலையும் எப்படி இருந்தார்கள், அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். உறுதினா என்னது, விசுவாசம்,
நான் விசுவாசம்னா என்னன்றது எபிரேயர் 11ல சொல்றாரு, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்ப அவங்களுடைய நம்பிக்கை எதுவா இருந்ததுன்னா, தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், அதனால நான் ஒழுங்கா அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நானு கேட்கணும், வசனத்தை கேட்கணும். நான் சபைக்கு வருகிற ஆட்கள் எதை கேட்கிறவங்களா இருக்கணும்? களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அவங்க வளருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சிறு பிள்ளைத்தனமா இருக்கும் அவங்களுடைய வேலைலாம். அப்படிப்பட்ட சிறு பிள்ளைத்தனமான ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன் சபையில கடந்த 10 ஆண்டுகளில் சில ஆட்களை பார்த்துருக்கிறேன். வேணாம். ஆனா இப்ப நமக்கு தேவை யாரு? வளருகிற ஆத்மாக்கள் தேவை. உறுதியான பில்லர்ஸ் போல இருக்கிற ஆத்மாக்கள் நமக்கு தேவை. அதுக்காக தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 11வது ஆண்டில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆதி திருச்சபையில, இதான் ஆதி திருச்சபை, அப்போஸ்தலர் 2 தான். ஆதி திருச்சபையிலே நாங்கள் படிக்கிற கேட்கப்பட்ட மக்களை போல எங்களையும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களையும் என்ன பண்ண எங்கள் சபைக்கு கொண்டு வரோம். எருசலேம் ஆராதனமய சபையில வருகிற ஒவ்வொருவரும், ஊழியத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் உபதேசத்தை கேட்கிறவர்களாக, ஐக்கியத்தில், இந்த ஐக்கியம் உலக ஐக்கியம் அல்ல, எந்த ஐக்கியத்தில்? சபையின் ஐக்கியத்தில், ஊழியக்காரனோடு இருக்கிற ஐக்கியத்தில், விசுவாசிகளோடு இருக்கிற ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறவர்களாக. அப்புறம் கம்யூனியன்ல தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அதில் பானம் பண்ணுகிற பங்குள்ளவர்களாக, அடுத்தது ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்கிற விசுவாசிகளை, தரித்திருக்கிற ஜனங்களை எங்கள் சபைக்கு என்ன பண்ணுங்க? நீங்கள் தாருங்க. ஆத்துமாக்கள் ஏராளம் உண்டு. தேவையில்லாத ஒண்ணுமில்லாத காரியத்தின் பின்னாடி போய் கொண்டிருக்கிறவர்கள், இந்த சத்தியம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டால், இந்த சத்தியம் அவருடைய உள்ளத்துல குத்துதுன்னா, சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களோடு பேசினால், அவர்கள் நிச்சயமாக இந்த ஆதி திருச்சபை மக்களைப் போலவே அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அதுல முக்கியமான இன்னொரு காரியமும் இருக்குது. 46 என்ன சொல்லுது? அதுல அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், எப்படிப்பட்டவர்களாய்? They have one minded. ரொம்ப முக்கியமானது சபையில. சபையுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது என்ன? இந்த ஒரு மனம் இல்லாதது தான். என்ன மனம் இல்லாதது? வருகிற எல்லாருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும், ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், அந்த பாஸ்டர் இப்படி பண்றாரு, நாங்க போன சபையில் இப்படி பண்றாரு. ஹலோ, அனவராக இருந்து ஜனங்களுக்கு தீர்க்க தரிசிகளோடு இருந்து எழுதினவர் ஆலயத்துக்கு போறாரு. அவர்கிட்ட புத்தக சூழல்னா இந்த பைபிள், அப்பெல்லாம் தோளில் தான் எழுதுவாங்க, தூக்கி கொடுக்குறாங்க. அவர் சொல்லலாம், எனக்கு தெரியும், நீ எனக்கே கொடுக்குறியான்னு சொல்லலாம். அந்த எழுதப்பட்ட சுருளை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? அவரு பேசவே ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஏசையாவை கொடுக்குறாங்க. அது சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், குருடர்களுக்கு பார்வை உண்டாக்கும்படியாக, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாக்கும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்புறம் சொல்லுது, இதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு அதை சுருட்டி என்ன பண்ணிட்டாரா, அது கொடுத்தாருன்னு இருக்கு. எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் முதல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கணும். என்ன ரைட்டிங் இருக்கணும்? என்ன பண்ண போகிறோம், ஒரு சாட்சி சொல்ல போகிறோம்னா கூட அது ஒழுங்காக அழகாக எழுதிக்கணும். ஒன்றுத்துக்கு 2 வாட்டி படிக்கணும். இந்த சாட்சின்றதே என்னது? யூ ஆர் த விட்னஸ் ஃபார் காட். தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். அதை கேட்குறவங்களுக்கு விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும். நான் என்னத்தன் போடுறது, அதை இன்னி நைட்டு தான் எடிட்டிங் பண்ண போகிற, பார்க்குறேன் அதில் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இனிமேல் சொல்லும் போது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன் நான், தெரிந்து கொள்ளணும் சபை என்றால் என்ன. இந்த சபையில் வந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு, வீட்டில் உட்காந்து எழுதணும். அதுக்கு நான் நேரத்தை கொடுக்கணும். அதை கேட்கிற மக்களுக்கு பிரோஜனம் உண்டாகும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரம் உள்ளே நுழைஞ்சிருது இல்லை. எப்படி ஸ்கூலில் தேட ஆரம்பிச்சாங்களோ இன்றைக்கி அது மாதிரி சபையை தேடுறாங்க எல்லாருமே. நல்லது. கூகுள்லேயும் அது யூடியூப்லேயும் தேடுறாங்க. இப்போ சபையை தேடும் போது இந்த ஆராதனை எப்படி இருக்குது, இந்த பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த சபைக்கு வருகிற விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய சாட்சி என்ன, சபையில் வந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்குது, இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்போ நான் இப்போ அதை பண்ண போகிறேன். உங்கள் சாட்சிகள் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் யூடியூப்பில், உங்களது மட்டும் தனியாக போட போகிறேன் டெஸ்டிமனியாக. அப்போ அது கேட்கும் போது எல்லாருக்குமே என்ன வரும், அங்கே விசுவாசம் வரும், நல்ல எண்ணம் வரும். இப்போ இந்த எருசலேம் ஆராதனமய சபைக்கு போனால் இந்த அம்மாவுக்கு எப்படி நடந்திருக்குதா, இந்த அம்மாவுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு, இவங்க இவ்வளோ பிரோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களா, அப்போ ஆண்டவர் என்ன என்ன பண்ணுவார், இங்கே போனால் பிரோஜனம் உள்ளவராக வைத்திருப்பார் என்கிற அந்த விசுவாசம், ஒரு நல்ல எண்ணம் சபையை குறித்து அவங்களுக்கு வரும். அதற்கு ஒரு உதவியாக நீங்கள் இருக்கணும், கருவிகளாக. இந்த இடத்துல இந்த விசுவாசிகளை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? They don't have double minded. இருவேறு எண்ணங்கள் உள்ளவர்களா இல்ல, எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் அவர்கள்? ஒரே மனதை உடையவர்களாக இருந்தார்கள், ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி அவர்களுக்கு அந்த ஒரு மனம் வந்தது?
அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரும் இடத்திலும் என்ன பெற்றிருந்தார்கள், தயவை பெற்றிருந்தார்கள். அவர் சொல்றாரு அனுதினமும் சபைக்கு வந்தாங்க, வந்ததுல அங்க என்ன நடக்குது 42 படிச்சோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டார்கள். எந்த பிரசங்கத்தை கேட்டாங்க? நீங்க எங்க ஒன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், வேற எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே வந்துட்டீங்கன்னா, இந்த சபைக்குள்ளே வந்துட்டீங்க, இந்த சபையின் விசுவாசிகளாக இருக்கிறீங்கன்னா, இந்த உபதேசத்தை மாத்திரமே கேட்பதற்கு உங்களுக்கு நலமாக இருக்கும். ஹலோ, அதுதான் உங்களுடைய ஆண்டவரை குறித்த அழைப்பு. உங்களுக்கு குறிச்சு எல்லாரும் பாஸ்டர் தான், எல்லாரும் இப்போ பைபிள் வச்சுருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு எது தேவைன்றது இந்த மண்ணில் வச்சுருக்கிற ஆண்டவருக்கு தான் தெரியும். செடி எல்லா மண்ணிலையும் வளர்ந்துடாது, எல்லா செடியும் நீங்கள் அது அப்படிப்பட்ட ஆட்கள் தான். நம்மளை அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. இந்த கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் என்னப்பட்டவர்கள், நாட்டப்படுவது என்றால் எதை குறிக்கிறது, ஒரு செடியை தான் குறிக்கிறது, மண்ணை தான் குறிக்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த எருசலேம் ஆராதனமய சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் இந்த மண்ணுக்கு ஏற்றபடி தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், இதில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், செழிக்கிறவர்களாக இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு பழைய கதையை பேசிட்டு உட்காந்துருக்க கூட வரணும், நீ வா முதலைங்க. அவர்கள் அனுதினமும் என்ன பண்ணியிருந்தார்கள், சபையில தரித்திருந்தார்கள். நீ முதல வா, நான் வந்தனா உனக்கு மட்டும்தான் பிரயோஜனம். நீ எல்லாரும் வந்தீங்கன்னா 10-20 பேர் கேட்பாங்க, பார்க்கிற நூற்றுக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ வா முதலைங்க. அந்த இடத்துல சொல்லுது அவர்கள் அனுதினமும் தரித்திருந்தாங்க. அதனால் என்ன ஸ்வாக்கியம் அவங்களுக்கு கிடச்சதுன்னா, வந்த உடனே இந்த மென்டாலிட்டி, இந்த உபதேசத்திற்கு ஏற்றபடி அவங்களுடைய மனங்கள்லாம் பண்ணிவிட்டது, மாறிவிட்டது. நல்ல காரியம் அது. பண்ணிவிட்டு அழகாக அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர்கள் தேவனை அனுதினமும் துதித்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள்னா அந்த கம்யூனியன் சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, ஜனங்கள் எல்லோரும் இடத்திலும் எதை பெற்றிருந்தார்கள், வெறும் தெய்வ தயவு மட்டும் இருந்தால் பற்றாது, யாருடைய தெய்வம் இருக்கணும் உங்களுக்கு, மற்ற ஜனங்களுடைய தயவம் இருக்கும், அக்கம் பக்கத்தினர், மேல் வீடு கீழ் வீடு சொந்தக்காரங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு வர ஒரு கெட்ட புத்தி, எல்லாரும் எட்டி உதைக்கிறது சபிக்கிறது வேணான்னு சொல்கிறது, அந்த வேலையை இருக்கக்கூடாது. அவங்களுடைய நம்பிக்கையில் போய் நம்ம கலக்கக்கூடாது, ஆண்டவர் விட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் போய் நம்ம கலக்கக்கூடாதே தவிர, அவர்களை ஆண்டவர் பக்கமாக இழுப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது, அவர்களை நம்ம வழியில் கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுக்கு தான் தயவை பெற்றிருந்தாங்க. அங்கே ஜனங்களுடைய தயவை அவர்கள் பெற்றிருந்ததுனால என்ன தர்மம் நடந்தது, அங்கே என்ன நடக்குது பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன பண்ணி கொண்டு வந்தார், அவர் நடந்த சொல்லுங்களேன் சேர்த்து கொண்டு வந்தார். ஜனங்களிடத்துல நீங்கள் தயவு பெற்றிருந்தீங்கன்னா, ஜனங்களிடத்துல தயவு என்றால் நீங்கள் அன்பாய் பழகுவது, அவளுக்காக ஜெபிப்பது, அவளை உண்மையாய் விசாரிப்பது, இப்படி செஞ்சு பாருங்க, அனுதினமும் நீங்கள் ஒரு ஆளை கூட்டிட்டு வரலாம் சபைக்கு ஒவ்வொரு நாளும். நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்ரவேல் தனித்து சுகமாக இருப்பான் பிரதர், அதனால் நான் வீட்டுக்குள்ளே போனால் வெளியே வரமாட்டேன், எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட தெரியாது, எனக்கு சொந்தக யாருமே தெரியாது, நான் பார்க்குறதில்ல, அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில் தான் போய் கலக்கக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கையில் தான் நம்முடைய மிக்சிங் இருக்கக்கூடாதே தவிர, அவங்களுடைய எல்லா இன்பம் சுகம் துக்கம் எல்லாத்துலையும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால தான் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தருவதற்காக தான் தேவனிடத்தில் என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நீங்களும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் பெரிய ஆத்தும அறுவடையை இந்த 11வது ஆண்டு என்ன பண்ணுவார், நமக்கு தருவார். இந்த 10 ஆண்டுகளாக நடந்ததெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது நீங்கள் ஒருவேளை மறித்து போகலாம், கடந்து போகலாம், ஆனால் அது ஆசீர்வாதமாய் பெருகி கொண்டே இருக்கும் அவர் வர வரைக்கும். அதுக்கு தான் காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு விதையை போடுறீங்க, அது முளைக்குது, அதுலேருந்து பல கனிகள் வருகிறது, அந்த பல கனிகள் பார்த்தீங்கன்னா அதோடைய விதைகள் பல இடத்துல விழுது, ஒருவேளை அதுக்கு ஆதாரமாக இருந்த இந்த மரம் செத்து போயிருக்கலாம், ஆனால் இதோடைய விதைகள் என்ன பண்ணுங்கிறது அங்கே விழுந்து கொண்டே இருக்குது. சபை அப்படிப்பட்டதாக இருக்கணும். நீங்கள் ஒருவேளை மறித்து போகிறீங்கன்னா உங்கள் சார்பாக யாராவது ஒருத்தர் உள்ளே இருக்கிறாங்களா, ஹலோ, விதையை விட்டுட்டு போயிருக்கிறீங்களா, இல்லை மலட்டும் மரமாக இருக்கிறீங்களா, மலட்டு மரம் பார்த்துருக்கிறீங்களா, எந்த கனியும் கொடுக்காது, அதுக்கிட்ட எந்த விதையும் இருக்காது, அது சும்மா ஒரு அலங்காரத்துக்காக, சும்மா ஒரு நிழலுக்காக இருக்கும், வேஸ்ட். அது அதுக்கு கனிமரம் தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார் நீங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன தர வேண்டும், நீங்கள் கனிகளை கொடுக்கணும்னா யோவான் 15 சொல்கிறார்,
ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கும்போது நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும்? கணிகளை கொடுக்கலாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் முன்பதாக வந்து இந்த மைக்கில் ரொம்ப தெளிவாக நிதானமாக சொல்லப்படுகிற குறிப்புகளுக்காக, ஜப குறிப்புகளுக்காக நீங்கள் எல்லோரும் ஜபம் பண்ண போகிறீங்க. அதனால் நாம் ஜபம் பண்ண ஆரம்பிப்போம். இந்த நேரத்துலையும் எல்லாரும் எழுந்து நிற்போம். முதலாவது ஜப குறிப்பாக நம்முடைய சபை, இந்த எருசலேம் ஆராதனைமய சபை ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராக இது கடந்து போக வேண்டும். பெரிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அப்போ அந்த ரிவைவல், அந்த எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அதற்கு நீங்களும் நானும் தான் நாம் காரணமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருப்பதனால தேவனை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ அதை அறிந்து கொள்கிறவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இப்போ தேவனிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே முதலாவது எங்களுடைய சபையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுப்புதலில் தாங்க ஆண்டவரே. அப்போ எழுப்புதல்னால் என்ன? மறுமலர்ச்சின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒரு புதிய ஒரு மலர்ச்சி உண்டாகுதல், ஒரு புதிய உத்வேகம், ஒரு புதிய ஸ்ட்ரென்த், ஒரு புதிய பலன் நம்முடைய சபையில் என்ன பண்ண வேண்டும்? உண்டாக வேண்டும். நம்முடைய ஊழியத்தில் உண்டாக வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக உட்கார்ந்தது, சாப்பிட்டது, தூங்கினது எல்லாம் போதும். இனிமேல் உழைக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கனி தருகிறவர்களாக, கனிகளிலிருந்து விதைகளை பிறப்பிக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருப்பது அவசியம். அதனால தான் முதலாவது சபையின் எழுப்புதல், உள்ளே வருகிற மக்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கணும். வருகிற விசுவாசிகள் ஒரு மறுமலர்ச்சியோடு, ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஒரு புதிய உயிர்ப்பு, உயிர்ப்பிப்பு, ஒரு புதிய உயிர் அவங்களுக்கு வந்த மாதிரி செயல்படணும். ஆவியானவர் வந்து அது நடக்கும். ஆதி திருச்சபையில் அதை தான் பார்த்தோம். பயந்து ஓடி போய் ஒளிந்த பேதுரு மூலமாக 1000கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? அதே அப்போஸ்தலர் 2 முதல் வசனம் படித்து பாருங்கள். அவர்கள் கூடியிருந்த இடத்துல யார் வந்தது? ஆவியானவர் வந்தார். இப்போ ஆவியானவர் எங்கே கூடி வருகிறாரோ, எந்த மனுஷன் மேலே வராரோ, எந்த மனுஷன் ஆவியானவரே எனக்குள்ளே வாங்கன்னு கேட்குறானோ, எந்த சபையில் ஆவியானவர் இருக்கிறாரோ, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள், அந்த சபையாக இருக்கிற விசுவாசிகள் ஒரு புதிய உயிர் பெற்றவர்களாக, தேவனுக்காக செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க. இப்போ இதற்காக யாராவது முன்பதாக வந்து சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். அர்த்தமுள்ள ஜபமாக பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்கள் எருசலேம் ஆராதனைமய சபையில் வருகிற நாங்கள், வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலின் ஆவியை என்ன பண்ணுங்கள் நீங்கள் தாங்க. யோவேல் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எதை ஊற்றுவேன்? நான் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை ஊற்றப்பட்டால் அங்கே எழுப்புதல் உண்டாயிருக்கும், மறுமலர்ச்சி உண்டாகும், புதிய உத்வேகம் உண்டாகும், மரித்து போயிருக்கிறதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். சேர்களை பார்க்குறோம், காலியாக இருக்குது. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி நம்ம அப்போஸ்தலர் 2 கடைசியாக ரட்சிக்கப்படுகிறவர்களை வெறும் சண்டேயில் மட்டும் இல்லை, அனுதினமும் கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தானருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருகிற உத்வேகம் உள்ளவர்களாக, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதற்காக யாராவது ஒரு விசுவாசி முன்பதாக வந்து மைக் இருக்காங்க, அதை கரெக்டா ஆன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். சீக்கிரம் யாராவது ஒரு விசுவாசம் ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, நீர் எங்களுடைய சபையிலே எழுப்புதலை நீர் கட்டளையிட்டு என் தேவனே, உணர்வுள்ள இருதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தர போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் சும்மா இருந்த நாட்கள் போதும் என் தேவனே, இனியும் நாங்கள் அப்படி இருக்க கூடாது என் தேவனே. இன்று நீர் எழுப்புதலை கட்டளையிட போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நாங்கள் ஆண்டவர் அப்பா ஏனோ தானோ நிறந்ததை விட்டு விட்டு ஆண்டவரே உமக்கென்று செயல்படுகிறவர்களே ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கட்டளையிட போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உடைய பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக என் தேவனே. ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் என் தேவனே ஆண்டவரப்பா, உம்முடைய ஆவி ஆண்டவரப்பா எங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொண்டு வந்த ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்து உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றப் போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதரி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2வது ஜெப குறிப்பாக
நம்முடைய சபையிலே வருகிற விசுவாசிகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழும்படியாக, சபைக்குள்ளே தேவனுடைய நீதி செயல்படும்படியாக, மனுஷீக தன்மைகள் அகற்றப்பட்டு ஒரு மனம் நம்முடைய சபையிலே இதுவரைக்கும் உண்டாயிருக்கிறது இனிமேலும் உண்டாயிருக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே எல்லா அசுத்தத்தையும் எல்லா பரிசுத்தமற்ற தன்மைகளையும் எங்கள் சபையிலிருந்து அகற்றும் ஆண்டவரே என்று ஜெபிக்க யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்க முன்பதாக வாருங்க. விடுதலை பண்ணுப்பா, அவங்க செய்த பாவங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே சப்பா, உனக்காக வாழ்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுமே சப்பா, ஒவ்வொருத்தரும் பரிசுத்தவர்களாக இந்த ஆலயத்திற்கு கடந்து வர நீர் ஆசீர்வதிக்க போறியா ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றியே சப்பா, வர ஒவ்வொரு குழந்தை முதல் பெரியவர் வரை நீர் பரிசுத்தமாக ஆக்க போறியா ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றியே சப்பா, நீதிமான்களாக இந்த ஆலயத்துல நடப்பட்டவர்களாக இருக்க நீர் ஆசீர்வதிக்க போறியா ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றியே சப்பா, உம்மிடம் நாங்க விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே சப்பா, எல்லா தீங்குகளையும் அசுசுத்தத்துல இருந்து விடுதலை பண்ணும் ஆண்டவரே, எல்லா தீய காரியங்களும் இருந்து விடுதலை பண்ணுவே சப்பா, கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நீர் விடுதலை பண்ணுவே சப்பா, ஒருமனப்பட்டு உள்ள ஜனங்களாக உம்மோட ஆலயத்துல உம்மோட சரீரத்துல இருக்கிற அவயங்களாக நாங்க இருக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறியா ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றியே சப்பா, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல ஜெபிக்கிறோம் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரம். அடுத்த ஜெப குறிப்பாக நம்முடைய சபையிலே இன்னும் பரிசுத்த ஆவியை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பரிசுத்த ஆவியை குறித்த அறிவும் ஞானமும் இல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே ஆவியானவர் நமக்கு இலவசமான பரிசாக கொடுக்கப்படுகிறார், கிஃப்டாய் கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. மறு இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளாததுனால, அவருக்கு இடம் கொடுக்காததுனால பல சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு கடமைக்குன்னு வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய சபையில் வருகிற மக்கள், இனிமேல் வரப்போகிறவர்கள் கூட, முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து இந்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் இல்லாமல் இந்த பூமியில் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாய் வாழ முடியாது, யாராய் வாழ முடியாது. ஆமாம், அதனால இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும் போதே அடிக்கடி அவர் பிரசங்கம் பண்ணது யாரு குறித்துன்னா, ஆவியானவர் குறித்து. நான் போகிறேன், ஆனால் நான் போவது நல்லது, தேற்றர வாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார்னு சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட தேற்றர வாளனின் நேரம் இது, பரிசுத்த ஆவி நேரம் இது, இதை வீண் அடிக்கக்கூடாது பாருங்கள் இந்த நேரங்களை. அதனால் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி பரிசுத்த ஆவியினால, அவருடைய வல்லமையினால், அவருடைய ஞானத்தினால, அவருடைய பலத்தினால நிறைந்தவர்களாய் தேவனுக்கென்று சாட்சிகளாய் வாழும்படியாக, யாராவது ஒருவர் முன்பதாக வந்து ஆண்டவரே எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, பரிசுத்த ஆவியிலே நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க, பரிசுத்த ஆவியின் உன்னத பலனை கொண்டு நடக்க உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்க யாராவது ஒருவர் முன்பதாக வந்து ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, சின்னவன் ஆயிரம் சிறுவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னீர் அப்பா, வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆண்டவரே கிருபியாயிரும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் ஆண்டவரே இடத்திலே ஆராதனை மையத்தில் ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆமாண்டவரே சோதரம் ஆண்டவரே ஒன்றாக கூடி ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியினால நிரப்புகிறோம், வல்லமையினாலும் கிருபையினாலும் அவர்களை பாராட்டுகிறாக ஆண்டவரே, ஆமாண்டவரே சோதரம் கர்த்தாவே சப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு மெய்யான தேவனா இருக்கிறேன்ப்பா, உண்மையின்றி வேற தேவர்கள் இல்லை ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை சுவாமி, ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை பாராட்டுகிறாக ஆண்டவரே, ஆமாண்டவரே நீர் ஆண்டவரே
நீங்கள் யாவையும் செய்து முடிக்கிற தேவனப்பா. ஆமாம் ஆண்டவரே, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியில் நிரப்பி அவர்களை வல்லமையாயும் ஆண்டவரை பற்றி கொள்ள உறுதியாயிருக்கும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சகோதரி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடியால் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையூற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் மையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையையோ மையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பு மையா. அபிஷேகத்தால் நிரப்பு மையா, உந்தன் அபிஷேகத்தால், ஆமென், உந்தன் அபிஷேகத்தால். நம்முடைய சபையை கர்த்தர் அவருடைய ஆவியானவரை கொண்டு நிரப்புகிறபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக நம்முடைய சபையில விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் கீழ்ப்படியவும் தேவன் அதை விரும்புகிறார். பாருங்க, பலியை பார்க்கிலும் எது உத்தமம்? கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எது முக்கியம்? நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறத காட்டிலும் ரொம்ப முக்கியமானது எதுவும் முதன்மையானது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, வார்த்தைக்கு செவி கொடுப்பது. காலையில் நம்ம அதை தான் பார்த்து முடித்தோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் சபையிலே தூணாக்குவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். தூங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எல்லா சபையில் நடக்கிற அக்கிரமம் தான் அது. ஆனால் நம்ம எந்த நேரத்துக்கு நேராக வந்திருக்கிறோன்ற புரியணும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? பஞ்சத்திலும் பசியிலும் கொடியும் வியாதியிலும் வேதனையிலும் போயிட்டு இருக்குது. தண்ணி இல்லாமல் சாகிறவங்க எவ்வளோ பேர், உணவு இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறவங்க எவ்வளோ பேர். இதெல்லாம் இருந்தும், நல்ல உணவு இருந்தும், தண்ணி இருந்தும், எல்லாம் இருந்தும், சமாதானம் இல்லாமல் பாவத்தினால் மரிக்கிறவர்கள் ஏராளமான வாலிபர்கள், வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் செத்து போகிறவங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்தில். அதனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முதல்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரியணும். நம்ம உறுதியாக இல்லாமல் தேவனுடைய ஆலயமாக பெத்தேலாக நாம் இருக்க முடியாது. அந்த கூடாரத்துக்குள்ளே வர வைக்க முடியாது. பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே என்ன பண்ண முடியும், நல்ல சீலிங் போட முடியும், அது ஆலயமாக மாறும். அப்போ நம்ம வருகிற ஆட்கள் தேவனுடைய வசனத்தில் உறுதியானவர்களாக இருக்கணும், கேட்கறதுல உறுதியாக இருக்கணும், கேட்கறதுல வாஞ்சையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நம்முடைய சபைக்கு தரும்படியாகும். இருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட கலங்கம் இல்லாத சத்தியத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கும்படி யாராவது ஒருவர் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,
சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா மாத்துங்கப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிட்டோம், வசனத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயமா மாறட்டும், எங்கள் இருதயத்தையும் அப்படியே மாற்றுங்கன்னு சொல்லி யாராவது முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா அந்த வேலையிலும் கூட தகப்பனே, எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் வழிநடத்த போறமைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தையின் அப்பா வழியாய் நீ நடக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாய் நீர் கிரியை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்துல எங்கள் சபையின் விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த போறமைக்கா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை குறித்ததான உம்முடைய வார்த்தையை குறித்ததான நம்பிக்கையில வளர தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை களங்கமில்லாத அப்பா ஞான பாலாகிய உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஒரு பிள்ளையை போல கேட்கிறவர்களாய் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளாய் மாற்ற பொறுமைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைக்குள்ள எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். சகோதரி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக நம்முடைய சபையில வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு, உலகத்தில் அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற பாதங்களாக, சுவிசேஷத்தை சொல்லுகிற வாய்களாக, நாவுகளாக மாறும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சபைக்கு நாங்கள் வரோம், நாங்கள் தேவனை எங்கள் வாயினால் துதிக்கிறோம், நாங்கள் எழுந்து வேதத்தை படிக்கிறோம் வாயினால். ஆனால் நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் செய்த நன்மையை, நீர் எங்களுக்கு தந்த சுகத்தை, நீர் எங்களுக்கு தந்த ஆறுதலை, நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அது வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம தலையின் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. கடமையை ஒழுங்காக செய்யணும் பாருங்க, இது செய்யாமல் தவிர்த்துருக்குறோம். அதனால தான் நிறைய நேரத்தில் ஆசீர்வாத வாழ்க்கையில் பார்க்க முடியல. அதனால தான் வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் இனி ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாக என்னை மாற்றும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் ஐயோன்னு வேதவசனம் சொல்லுது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதைகள் பாதங்கள் அருமையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை சொல்றீங்கன்னா உங்களுடைய வழிகள், உங்களுடைய வாழ்க்கை அழகானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் கேட்டபடி ஆண்டவரே வருகிற விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், ஜெபிக்கிற நான், மற்றவர்களுக்கு உண்மை குறித்து வெக்கப்படாம தைரியமாக நீர் எனக்கு செய்த நன்மையை தைரியமாய் சொல்லும்படியான அந்த ஆவியை, அந்த உற்சாகத்தை எனக்குள்ள தாங்கப்பா. வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனப்பட்ட ஆண்டவரே இடத்தில் அப்பா கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம் கர்த்தாவே, சோத்ரம் கர்த்தாவே ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளையும் ஆண்டவரே சுவிசேஷத்தின் ஆவியை ஊற்றும் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆத்தும் ஆதாயம் பண்ண கிருபை தாரும் கர்த்தாவே ஆண்டவரே. ஆண்டவரே எஸ்அப்பா ஒவ்வொரு போயிட்டு சுவிசேஷம் சொல்ல அந்த கிருபை தாரும் கர்த்தாவே ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே சும்மா இருந்தது போதும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே
உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆவியை ஊற்றும் கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா சுவிசேஷம் சொல்லட்டா ஐயோ என்று சொல்லியிருக்கிறதே அப்பா ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லிருக்க பாதம் அருமையானது சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே அதே போல ஒவ்வொரு விசுவாசியோட பாதமும் அருமையா இருக்கிறபடி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை உம்முடைய சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே அதே போல அநேகர் இருக்கிறாங்க கர்த்தாவே விடுதலை ஆகாம அநேகர் பேர் இருக்காங்க கர்த்தாவே ஒவ்வொருக்குள்ளையும் கர்த்தாவே விசுவாசியை கொண்டு ஒவ்வொருக்குள்ளையும் அந்த சுவிசேஷம் சொல்லி சத்தியத்தை சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருக்குள்ளையும் விடுதலை உண்டாக்கும்படி கர்த்தாவே உம்மிடத்தில் ஆண்டவரே இப்போ ஒருமணப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே ஒவ்வொரையும் கர்த்தாவே ஆண்டவரே காஞ்சிபுரத்தில் மட்டுமில்லாமல் ஏராளமான ஆண்டவரே விடுதலை இன்றி இருக்காங்க கர்த்தாவே ஆண்டவரே எங்களை கொண்டு உபயோகப்படுத்தும் கர்த்தாவே எங்களை கொண்டு கர்த்தாவே சுவிசேஷம் சொல்லி அநேகரை ரட்சித்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த சபையிலே சேர்க்கும்படி சேர்க்க போவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே எஸ்அப்பா ராஜாக்களை அமர செய்வீர் சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே அதே போல கர்த்தாவே எங்களை கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ராஜாக்களை வந்து இந்த சபையில அமர பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே எஸ்அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலேலூயா அப்பா ஒவ்வொருக்குள்ளையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தாவே அந்த சுவிசேஷத்தின் ஆவி ஊற்றும் அப்பா ஆண்டவரே எஸ்அப்பா அதை ஆண்டவரே அதை கேட்ட அநேகர் ஆண்டவரே எஸ்அப்பா இங்கே கூட்டு சேர போவதற்காக நன்றி ஆண்டவரே நீ இது எல்லாத்தையும் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே ஆமென் ஆமென் சகோதரி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே என் நாவை நீர் தொடும் என்று ஜெபிக்கிறார் எதை தொடும் என் நாவுகளை தொடும் அப்பொழுது அவர் அக்னி தழல் அவர் நாவின் மீது வைக்கப்படுது பாருங்க ஏசியா புஸ்தகத்தை படிச்சு பாருங்க இயேசுவின் பிறப்பை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து சிலுவையை குறித்துலாம் அவ்வளோ அழகாக வேற எந்த ஆகமத்திலையும் பழைய ஏற்பாட்டில் படிக்க முடியாது கிட்டத்தட்ட இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசையா வாழ்ந்தார் நம்ம ஏசையான்னு ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் ஆக்சுவலாக ரெண்டு பேர் அதில் ரெண்டு ஏசையா அதில் அந்த ரெண்டு ஏசையாவும் சேர்ந்து தான் அத்தனை அதிகம் 50க்கும் மேற்பட்ட அதிகாரத்தை எழுதியிருக்கிறாங்க அவர் ஜெபிக்கிறார் பாருங்க ஆண்டவரே நான் சும்மா இருக்கிறது வேஸ்ட்டு உம்மை பற்றி நான் சொல்லணும் உம்முடைய தீர்க்க தரிசனத்தை நான் உரைக்கணும் நீ யாருன்றத நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் ஆண்டவரேன்னு சொன்னால் உடனே பாருங்க அவர் நாவை தொடுகிறார் மோசை எடுத்துக்கொள்ளுங்க ஊழியத்துக்கு அழைக்கும் போது மோசை சொல்கிறேன் ஆண்டவரே நான் திக்கு நாவும் மந்த நாவும் உள்ள ஆண்டவரே திக்கு வாய் நான் என் பேச்சை போய் யாராவது கேட்பாங்களா நான் பேசுனா வரவும் கூட வர முடியாமல் போயிடுவான் ஆண்டவர் சொல்கிறார் பேசுறது நீ அல்ல நானே பேச போகிறேன் நீ உன்னுடைய குறையை பார்க்குற உன்னுடைய குறைவின் மத்தியில் என்னுடைய கிருபை பரிபூர்ணமாக இருக்கும் உன் பலவீனத்தின் மத்தியில் என் பலன் போதும் பவுல பார்த்து ஆண்டவர் தான் சொன்னார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து விசுவாசிகளாகி உங்களை குறித்து நான் அதை சொல்லுகிறேன் உங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க உங்களுடைய குறைவுகளை பார்க்காதீங்க உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறணும்னா உங்கள் குறைவின் மத்தியிலே ஆண்டவரை பற்றி சொல்லுகிற விசுவாசிகளாக மாறுங்கள் உங்கள் உதடுகள் அப்படி மாற வேண்டும் அது ஆவியானவர் உங்கள் உதடுகளை தொடரும்போது ஆவியானவர் உங்கள் வாய்களை தொடும்போது அப்படி மாறும் அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் இயேசுவின் உதடுகள் தொட்டவே வா எந்த உதடுகள் இன்று இயேசையாவின் உதடுகள் ஓ இயேசையாவின் உதடுகள் தொட்டதேவா இந்த உதடுகள் இன்று தொடுமே இயேசையாவின் உதடுகள் தொட்டதே
அபிஷேகத்தால் ஆமென் உன்னன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. கையில வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம் 4:31 வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 4:31 வசனம். அப்போஸ்தலர் 4:31. யாராவது ஒருவர் சத்தமாய் படியுங்கள் பார்க்கலாம். எஸ் ஆமென். அவர்கள் ஜபம் பண்ணின போது முதலாவது எது அசைந்தது? கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடம் அசைஞ்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. அவர்கள் அசைக்கப்பட்டார்கள். இடத்துல அவங்க தானே உட்காந்துருக்குறாங்க. ஏன் மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியல ஆண்டவரை பத்தி? ஏன் ஆண்டவரை பத்தி இவ்வளோ நாள் வந்து பேச முடியல? ஏன்னா நம்மளே ஒன்றும் அசையாம இருக்கிறோம். பல பிரச்சனைகளில, பல தாழ்வான எண்ணங்களில, நமக்கு இது இல்லை, அது குறைவாக்கும், அது பத்தலையாக்கும், இது இப்படி இருக்குது, இப்படியே சொல்லி சொல்லி அதெல்லாம் நம்மளை கட்டி வச்சிருக்குது. நாம் அசைக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் அசைக்கப்பட்டால் பெரிய மாற்றம் உண்டாகும் நம்முடைய தேசத்தில். அப்போ நாம் அசைக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு தான் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் அசைப்பார். அசைக்கும் பொழுது அடுத்தது ஒன்று அருமையானது நடக்கும். என்ன காரியம் அது? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க? தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? ஆமா, கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தையும் வைக்கலாம ஆராதிக்கிற ஊர்ல இயேசு ஒருவரே ஆண்டவர், அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே உனக்கு மீட்பர், அவரே இரட்சகர், அவரே பாவத்தை மன்னிக்க வல்லவர், அவரே மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவரை அல்லாமல் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை அல்லாமல் நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை அல்லாமல் நீ பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது. அவரை அல்லாமல் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற அந்த சத்தியத்தை தைரியமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய நாவுகள் ஆவியானவரால் தொடப்படணும். இவ்வளவு நாள் பலவீனத்தை, பிரச்சனையை, போராட்டங்களை பேசிக்கொண்டிருந்த நாவுகள், பேசாமல் இருந்த நாவுகள், அசைக்கப்படாமல் இருந்த விசுவாசி அசையணும், வேலை செய்ய ஆரம்பிக்கணும். பார்க்கிறவர்கள் எல்லோரிடத்துல சொன்னோம், கர்த்தர் நல்லவர், அவரை நான் ருசித்து பார்க்கிறேன், நீயும் என்னோடு வந்து என்ன பண்ண, அவரை ருசித்து பார். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் பாக்கியவான். அப்ப நீங்க அதை சொல்லணும், நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ருசித்து பார்க்கிறேன், அவர் நல்லவராயிருக்கிறார், என்னை வாழ வைக்கிறார், என் பயத்தை அகற்றுகிறார், எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையில ஏராளமான காரியங்களை சமாதானமாக முடிய பண்ணியிருக்கிறார். நீ அவரை நம்பிப்பார், நீ என்னோட வந்து பார், நான் உனக்கு கூட்டிட்டு போறேன், அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, யாரை ஏற்றுக்குவா? ஜோம் பண்ணு, பாஸ்டனுக்காக ஜோம் பண்ணுவாங்க, வசனத்தை கேளு, வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு, நீ யார மாறன்னு மட்டும் பாரு. இது வரைக்கும் நீ எதிர்பார்க்காத மாற்றத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் தருவார்ன்றத தைரியமா சொல்லணும்னா நீங்க முதல்ல ஜெபிக்கணும். அதுக்காக தான் ஜோம் பண்றோம். ஆவியானவர் வந்து உங்களை தொடணும், அசைக்கப்படுவீங்க, ஏராளமான ஆத்துமாக்கள் உள்ள என்ன பண்ணுவீங்க, நீங்க கொண்டு வருவீங்க. வெறுங்கையா வரமாட்டீங்க இனிமேல். இந்த 10 வருஷம் வெறுங்கையா வந்திருக்கலாம் இந்த ஆலயத்துக்கு, இனி வெறுங்கையா வரமாட்டீங்க. உங்களோட ஒவ்வொரு நாள் ஜெபத்துல ஆண்டவரத்துல கேட்க போறீங்க, ஆண்டவரே ஏசாயாவின் நாவை தொட்டவர் என்னை தொடுங்க, என் இருதயத்தை தொடுங்க, என் இருதயத்தில் ஆத்துமாக்களை குறித்த வாஞ்சியை கொடுங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நான் சபைக்கு நேராக கொண்டு வர வேண்டாம். ஆண்டவரே நான் மரிக்கும் பொழுது என்னோடு கூட கோடான கோடி ஜனங்கள் என்னோடு கூட வர வேண்டும். வேற எதையும் நீங்க கூட்டிட்டு போக முடியாது, ஆனா ஜனங்களை கூட்டிட்டு போகலாம், ஆத்துமாக்கள் உங்களுக்கு பின்னாடி வர முடியும். இவங்க தான் என்ன ஆதாயம் படுத்தினவங்க, இவங்க தான் இந்த இயேசுவை பத்தி எனக்கு சொன்னவங்கன்னு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தார் உங்களுடைய செல்வமாக, உங்களுடைய ஆசீர்வாதமாக கடந்து வருவார்கள். இப்ப நீங்க அப்படிப்பட்ட வேலையை செய்யணும்னா ஆவியானவர் உங்களை தொடணும், நீங்க அசைக்கப்படணும், நீங்க அதுக்கு விட்டு கொடுக்கணும். உங்களை இப்ப நிச்சயமாகவே தைரியமாக வசனத்தை என்ன பண்ண ஆரம்பிப்பீர்கள், நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் இப்ப இன்னொரு ஜப குறிப்புக்காக ஜபம் பண்ண போற, ஆண்டவரே எங்களை நாங்க விட்டு கொடுக்குறோம்ப்பா, எங்க வாய்களை நாங்க திறந்து இனிமேல் பேச போறோம், எங்க நாவுகளை நீங்க தொடுங்க, இனிமேல் எங்க சபையில புதிய புதிய ஆத்துமாக்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டு வரணும், அதற்குரிய கருவிகளாக என்ன என்ன பண்ணுங்க, மாற்றுங்க.
அதற்குரிய வெப்பனை என்ன மாற்றுங்க ஆண்டவரே. புதிய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க, சூழ்நிலையை உண்டாக்கி கொடுங்க. அப்படிப்பட்ட வாஞ்சி எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. நான் எப்படி உண்மை ஏற்றுக்கொண்டேனோ, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேனோ, நான் எப்படி மனம் திரும்பணும், அதே போல என்னை என்ன பண்ணுங்க நீங்க மாற்றுங்கப்பான்னு நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களையும் வல்லமை உள்ளவராக மாற்றுவார். நீங்களும் இனி இந்த 10 வருஷத்துல இருந்த போல இருக்க மாட்டீங்க. உங்கள் மூலமாக இந்த சபையிலே ஒரு பெரும் திரளான கூட்டம் உங்களுக்கு பின்பதாக நிற்கும். பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோக ராசியம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ராசியத்திற்கென்று ஆட்களை கொண்டு வருகிறது. அதற்காக தன் நேரத்தை கொடுக்குது, பலத்தை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது, எல்லாத்தையும் செலவு பண்ணுது. பரலோக ராசியம் தெய்வ தூதர்கள் பார்த்து ஆனந்திப்பார்கள். இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கணும்னா ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். வசனத்தை தைரியமாக சொல்லுகிறவர்களாக மாறணும். எதை தைரியமாக சொல்லணும்? இப்போ இனிமேல் உங்கள் இடத்துல யார் எதை பேசினாலும் சரி, எதை பேசுங்க, நீங்கள் வசனத்தை சொல்லுங்க. ஜீவனை உண்டாக்குகிற வசனத்தை சொல்லுங்க. மரித்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற வசனத்தை சொல்லுங்கிற அப்படிப்பட்ட ஆத்தும் ஆதாயம் பண்ணவர்களாக சாபிக்க வருகிற ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக யாராவது ஒருவர் முன்பதாக வந்து சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக. ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய நாவை எங்களுக்கு ஆண்டவரே நீர் இன்று தரப்போகிறோம். கிருபைக்காய் நன்றி. எங்களுடைய நாவை தொட்டு ஆண்டவரப்பா ஒவ்வொருவரிடம் ஆண்டவரப்பா நாங்கள் பேசும் போது ஆண்டவரப்பா உங்களுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக என் தேவனே. உங்களுடைய ஆவியை நீர் தருவீராக என் தேவனே. இயேசுவே உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களில் வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சாயலா இருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தேவனே. அந்த வார்த்தையின் படி ஆண்டவரப்பா இயேசு உங்களுடைய சாயலா நீர் எங்களை மாற்றுவீராக. ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக என் தேவனே. ஆண்டவரே அநேக பிள்ளைகளை ஆண்டவரப்பா நாங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஞானத்தை நீர் தருவீராக ஆண்டவரே. எங்களுடைய எங்களுக்கு ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொருவரிடத்தும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ஆண்டவரே காட்டுகிறவர்களாகியும் ஆத்துமாக்களே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் சபைக்கு வரும்பொழுது வெறும் கையால் வரக்கூடாது என் தேவன் ஆண்டவரப்பா. உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஏசு ஒரு ஆத்மாவது ஆண்டவரே நாங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானத்தை இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த உணர்வை நீர் எங்களுக்கு தருவீராக. சபைக்கு வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் வெறும் கையாய் வராமல் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களோடு ஆண்டவரே வரக்கூடிய அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இனியும் ஆண்டவர் இந்த 10 ஆண்டு நடத்தின என் தேவன் ஆண்டவர் அப்பா இயேசுவே இந்த சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக என் தேவன். என் சபையின் எல்லையை நீர் பெருக்குவீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவர் அப்பா அப்படியே செய்ய போகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி. நீர் எங்களை ஆண்டவர் அப்பா இயேசு ஆத்ம ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்த சபையில ஆண்டவரா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அநேக தன்னங்களை ஆண்டவரே நீர் கொண்டு வர செய்ய போகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி என் தேவன். இன்று முதல் ஆண்டவர் அப்பா இயேசு அனுதினமும் தரித்தது போல ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை ஆண்டவர் அப்பா பிரதிபலிக்கிற பிள்ளை உன் வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தேடி தேடி ஒவ்வொரு இடத்திலும் சென்று அநேக ஆத்துமாக்களை நாங்கள் இந்த சபைக்கு கொண்டு வர போகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி என் தேவன். எங்களுடைய சபையை நீர் மலை மீது உள்ள பட்டணமாய் நீர் வைக்க போகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி என் தேவன். ஆண்டவர் அப்பா உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. நீர் எங்களோடு வருவீராக ஆண்டவரே. நாங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து உடைய கிருபைக்காய் நன்றி. இந்த பரிசுத்த ஆவிலே நீர் எங்களை நிரப்பி நீர் பேசணும். உடைய கிருபைக்காய் நன்றி. உடைய வார்த்தையை தைரியமாய் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து உடைய கிருபைக்காய் நன்றி என் தேவன். ஆண்டவர் அப்பா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செப்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக நம்முடைய சபை, இது தலைமை சபையாக இருந்தாலும் பாருங்கள் ஏராளமான மக்கள் உண்டு. வசனம் சொல்லுகிறது அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. எது மிகுதியாக இருக்குது? ஆமாம், அறுவடை பெருசாக இருக்குது, ஆனால் அது அறுக்கிறதுக்கு ஆட்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு படிக்கும்பொழுதே நம்முடைய தேசத்தில் சரி உலகம் முழுவதும் சரி ஊழியனா எப்படி பார்க்குறாங்கன்னா பார்ட் டைமாக பண்ணணும் இல்லை ரிட்டையர்ட் ஆகி பண்ணணும். இதுதான் எல்லாருக்கும் எண்ணம். எப்படி பண்ணணும்? பார்ட் டைமாக பண்ணணும் இல்லை ரிட்டையர்ட் ஆகி பண்ணணும். மூணாவது ஒன்று இருக்குது, ரொம்ப கீழ்த்தரமானது, ரொம்ப கேவலமான ஒரு இது. அது என்ன தெரியுமா? அது எதுக்குமே உருப்படி இல்லை. எந்த காலேஜில் போனாலும் உருப்பிட மாட்டேன்னது. எந்த திறமையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. பைபிள் காலேஜில் சேர்த்து விட்ரு, ஊழியம் செய்யட்டும். நான் பார்த்துருக்குறேன் அது மாதிரி எவ்வளோ பேரை தண்டத்தெல்லாம் கொண்டாந்து எங்கே சேர்த்து விட்றது? அதாவது இவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டாங்க, அதனால் பைபிள் காலேஜில் தான் சரிப்பட்டு வருவான், அது ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கலான்னு கொண்டு வந்து இவங்களும் சேர்த்து விட்ருவாங்க. நான் பார்த்துருக்குறேன் அது மாதிரி என் கூட படிக்கிறேன். அப்போவே
அவன் வசனத்தை கேட்க மாட்டான், கற்றுக்கொள்ளவும் மாட்டான். அங்கே இருக்கிற பலருக்கு எடுத்துகிட்டு உட்காந்துருப்பான். என்ன பண்ணுறது, 2 வருஷம் முடிச்ச பிறகு அவன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நேராக வந்து ஊழியத்தை ஆரம்பிப்பான். வாய்க்கு வந்ததை கண்ணாமனான்னு பேசுவாங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் அநேகம், வேறு வழி இல்லாமல் வேறு குழப்பு மாதிரி வந்த ஊழியர்கள் அநேகம். அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அவங்கள ஈஸியாக. அந்த ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, என்னை தவிர வேறு யாரும் சபை வச்சிடக்கூடாது, வேறு எவனும் ஒன்று ஊழியம் செஞ்சிடக்கூடாது. காஞ்சிபுரமா என் ஒரு சபை தான், காஞ்சிபுரமா நான் ஒரு நான் ஒரு ஊழியக்காரன் மட்டும்தான். இதெல்லாம் வந்து ஏரியா ரவுடிங் பண்ணுற வேலை. கட்ட பஞ்சாயத்து வசூல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்குறீங்களா, அவன் தான் சொல்லுவான் இந்த ஏரியாவுக்கு நான் மட்டும்தான், வேறு எவனும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் நம்முடைய காஞ்சிபுரத்தில் ஏறாலும், அங்கே சபை ஆரம்பிக்கக்கூடாது, இங்கே சபை ஆரம்பிக்கக்கூடாது, இது எதிர்க்க வச்சிடக்கூடாது சபையை. அதெல்லாம் நீ சொல்லாத. ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணுகிறவர் கர்த்தர், தெரிந்து கொள்கிறவர் கர்த்தர், அழைக்கிறவர் கர்த்தர். நீ வந்து அதில் தலையிடாத. வசனம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனுக்கும் ஐயோ, இந்த கல் எவன் மேலே விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான். என்ன அவன் அவன் ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊழியத்தில். அப்போ இந்த ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், இந்த சபையை நமக்கு தந்திருக்கிறார். இது ஒன்று மட்டும் பத்தாது. ஊழியக்காரனாக எனக்குள்ள சில தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். முதல்ல நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் சில பகுதிகளை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதில் முதல் பகுதியாக ஏலகிரின்னு ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நான். அருமையான ஒரு இடம், அது ஒரு மலை பாருங்கள், அது மேலே 18 கிராமங்கள் இருக்குது. எத்தனை கிராமங்கள் இருக்குது? 18 villages. ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குறை சபையை நான் இது வரைக்கும் அங்கே பார்க்கல. ஆனால் மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க, இன்னும் விக்கிரக வழிபாடில் அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய அடுத்த கிளை சபை அங்கே தான், எங்கே? ஏலகிரியில் தான். அடுத்தது 2வது கிளை 3வது கிளை சபை. முதல் கிளை சபை ஏலகிரியில், 2வது கிளை சபை நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், நம்முடைய இந்திய தேசத்தில். இன்றைக்கும் வெளியே அந்தளவுக்கு தெரியாத ஒரு தேசம், வெளியே தெரியாத ஒரு இடம் இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் தான். சிக்கிம், மணிப்பால் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது பாருங்கள். அருமையான இடங்கள், அருமையான ஜனங்கள் வாழக்கூடிய இடங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா புத்தீஸ்டும் ரோமன் கேத்தலிக்ஸும் நிறையாங்க. அருமையான பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஜீவனை கொடுத்து வாழ்கிற பிள்ளைகள், ஊழியக்காரங்களுக்காக அதாவது எவாஞ்சலிஸ்டாக போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்காகலாம் தங்க வீட்டிலே இடத்துல ஆயத்தம் பண்ணினவங்க, அப்படிப்பட்ட ஆட்களை சிலர் தெரியும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு காரியம் என்னென்னா, அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ வைராக்கியம் இருந்தும் அறிவு ரொம்ப குறைவு, வேதத்தின் அறிவு அவங்களுக்கு ரொம்ப குறைவு. அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், எங்கள் இடத்துல ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க, என்னை பார்ப்பாங்க பாருங்கள் ஃபேஸ்புக்கில், அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ ரிச்சாக இருக்கிறீங்க, எங்கள் ஊழியக்காரங்களாம் ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த வசனம் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனையாயிடுது? தரித்திரமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும், நம்ம போக முடியுன்ற ஒரு தவறான உபதேசம் அங்கே போதிக்கப்படுகிறது. செழிப்பான ஒரு இந்திய தேசத்தில் மிகவும் செழிப்பான இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான். அவ்வளோ செழிப்பான இடங்கள் அது, ஒன்றும் அரசியல்வாதிகளுடைய கண்ணு படாத இடம் அதுதான். அது பட்டுச்சுன்னா அதுவும் இட உடமாயிடும். அந்த மாதிரி இடத்துல ஒரு அருமையான ஒரு சபையை கட்டணும். அந்த இடத்துல அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு நாங்கள் ஊழியம் செய்யணும், அங்கே ஊழியக்காரனை நியமிக்கணும். இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. பவுல் அப்படிப்பட்டவர் தான், பவுல் அப்படிப்பட்டவராக இருந்ததுனால தான் அங்கே போவார், ஒரு சபையை ஆரம்பிப்பார், அங்கே ஒரு ஊழியக்காரனை நியமிப்பார். அவன் பேர் தான் தீமோத்தேயு, அவனை தான் பைபிளில் நம்ம படிக்கிறோம். இன்னொருத்தர் நியமிக்கிறார், அவனுக்கு பேர் தீத்து. இந்த மாதிரி ஏராளமான ஊழியக்காரர்களை பவுல் நியமித்தார். இப்போ நம்ம வந்து சின்ன ஒரு காஞ்சிபுரத்துலேருந்தே இருக்கணும்ல, கர்த்தர் இங்கேருந்து என்ன பண்ணுவார், நம்மளை அனுப்புவார். அமெரிக்காவில் கிரிஃபோர்ட் டாலன் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் பாருங்கள், அவருக்கு 2 சபைகள் இருக்குது அதே அமெரிக்கா பட்டணத்தில். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 3000க்குள்ளே நினைக்கிறேன், 2000 சரியா ஞாபகம். அதாவது அந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலையில் ஒரு இடத்துல ஆராதனை நடக்குது, பெரிய சபை, 1000 மக்கள் கூடி வராங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஆராதனை, ரெண்டும் பெரிய சபை. நான் கேட்டேன் எப்படி போயிட்டு வரார்னா, அவருக்கு சொந்தமாக 4 ஃப்ளைட்டே வச்சுருக்கிறார் அவர் சொந்தமாக. அவர் வீட்டுக்கு பின்னாடியே ஏர்போர்ட்டு, அவர் பின்னாடி ஏர்போர்ட்னா அவர் சொந்தமாக ஏரோட்ரம் கட்டி வச்சுருக்கிறாங்க அங்கே. சாதாரண அதெல்லாம் எதற்காக? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக, ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, சத்தியத்தை அறிவிப்பதற்காக, வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. ஃப்ளைட்டில் நம்ம குடும்பம் நடத்த போகிறோம் கிடையாது,
எதுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவாங்க கொண்டு போகணும். அங்கெல்லாம் அந்தளவுக்கு டெக்னாலஜி கிடையாது பாருங்க, அந்தளவுக்கு ஒன்றும் அங்கே டெவலப்மெண்ட் இல்லை, இன்னும் அந்த பழங்காலத்தில் இருக்கிறாங்க. அப்படியே அந்த மாதிரி இடத்துல தேவனுடைய வார்த்தையை நம்ம சபையின் மூலமாக அறிவிக்கணும்னா நிறைய பேரோட அங்கே பேசியிருக்கிறேன். அவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வாங்க இங்கே, நீங்கள் வாங்க எங்கள் சபைக்கு வாங்க, இங்கே பிரசங்கம் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுகிறோம். நான் சொல்லுவோம் முதல்ல ஏன் சபை கட்டப்படணும், ஏன் சபை தரப்படணும் இங்கே. அதனால் இந்த ரெண்டு இடங்களிலும் ஆண்டவர் எப்போ செய்வார்னு தெரியாது, ஆனால் நிச்சயமாக செய்வார். இதை உள்ள தரிசனத்தை வச்சார்னா அதை நிச்சயமாக என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்றுவார். நம்ம சபையிலிருந்து ரெண்டு கிளை சபைகள் இந்த ரெண்டு இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், ஸ்தாபிக்க போகிறார். அதற்காக யாராவது ஒருவர் முன்பதாக வந்து சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்கள், பார்ப்போம். ஆண்டவரே இந்த சபையை கொடுத்துருக்கிறீ நல்லது, இந்த ஊழியத்திலிருந்து கிளைகள் வளரட்டும். என்ன வளரட்டும், ஒரு மரம் வருதுன்னா கிளைகளும் வரணும், அந்த கிளைகளில் தான் கனிகள் நிறைய வரும். ஆண்டவரே கிளைகள் உருவாகட்டும், ஆண்டவரே எங்கள் சபையின் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் இப்படி தேவனுடைய வசனத்தை கேட்குறோமோ அதே போல் இந்த தெய்வனுடைய அறிவை மற்ற ஜனங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே அதற்கு உதவி செய்யுங்க, அதற்கு தேவையான உதவிகளை வாய்ப்புகளை வசதிகளை உருவாக்கி கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். யாராவது ஒருவர் அப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்கள் முன்பதாக வந்து சீக்கிரமாக ஜெபம் பண்ணுங்க, வாங்க. முதலாக போய் முதல் கிளையை ஆரம்பிக்கணும், பதினெட்டு கிராமங்கள் உள்ளதே சப்பா, அந்த பதினெட்டு கிராமங்கள் அநேகர் விக்கிரகர் ஆராதனை கொண்டாடி கொண்டிருக்காங்க சப்பா, அதெல்லாம் ஒழுந்து உயிருள்ள ஜீவன் உள்ள தேவனை பற்றி நாங்க சுவிசேஷம் சொல்லி அங்க ஒரு கிளையை ஆரம்பிக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறியே சப்பா, அதுக்கு உதவுற கரங்களை நீர் எங்களுக்கு தர போறிய ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றிய சப்பா. உங்களோட வார்த்தைகளை கேட்க ஓடோடி வர ஆத்மாக்களை நீர் அந்த ஏலகிரியில கொடுக்க போறிய ஆண்டவரே சப்பா, அதுக்கு உமக்கு நன்றிய சப்பா. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிங்க சப்பா, அங்கேயும் நாங்க ஒரு கிளையை உருவாக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறிய சப்பா. உங்களுடைய வார்த்தைகளை நாங்க சுவிசேஷத்தை நாங்க சொல்ல நீர் ஆசீர்வதிக்க போறிய சப்பா. இந்த ரெண்டு ஊரிலயும் நாங்கள் ஒரு நல்ல கிளையான ஜெருசலம் ஆராதனை மைய நாங்க கட்ட நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறிய சப்பா. உங்களோட சித்தத்தின் படி கட்ட நீர் ஆசீர்வதிக்க போறிய சப்பா. பவுல் செய்தது போலே எங்க போதகரும் செய்ய நீர் எங்க போதகரை நீர் ஆசீர்வதிக்க போறிய ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றிய சப்பா. எங்க போதகர் வார்த்தையை கேட்க எல்லோரும் ஓடோடி வர நீர் ஆசீர்வதிக்க போறியாப்பா, அதுக்கு உமக்கு நன்றிய சப்பா. பவுல் ஆராதிக்கும் போது 3000 பேராக ரச்சிக்கப்பட்டார்கள்ப்பா, அது மாதிரி இந்த இரண்டு கலையிலும் 3000 6000 நீர் ரச்சிக்க வைக்க போறிய ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றிய சப்பா. உலகம் எங்கும் எங்க ஆராதனை மையம் வர நீர் ஆசீர்வதிக்க போறிய சபா. இந்த சபை உலகம் எங்கமும் தெரிந்து கொள்ள நீர் ஆசீர்வதிக்க போறிய ஆண்டவரே, அதுக்கு நாங்க ஒருமனப்பட்டு உம்மிடம் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் இதை எங்களுக்கு நிறைவேற்ற போறிய ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றிய சபா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதரி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ரெண்டு இடங்களிலும் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யக்கூடிய பலத்தை ஆவியானவரை அக்னிமயமான நாவுகளை தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அக்னியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. மறுபடியும் அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தை ஊற்றுமையா, ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா, ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையையோ துமையா, ஆவியானவரே ஆவி
இப்பொழுது நம்முடைய சபையின் தேவைகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சபையின் தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக உதவியாக இருக்கிறவர். இதுவரைக்கும் நாம் செபித்த பல காரியங்களை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தில் செய்திருக்கிறார். சின்ன ஹால்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய ஆலயத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுற விதத்துல சிறந்த ஒரு இடத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். தரமான ஒரு இடமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இன்னும் நிறைய காரியங்கள் இதில் மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது, சர்வீஸ் பண்ண வேண்டியது, ரெனோவேட் பண்ண வேண்டியது இருக்குது. நேற்று நம்முடைய 10 ஆண்டு நிறைவில் நான் ஆராதிக்கு இங்கே ஆராதனை நடக்கும்போது பின்பகுதியில் போய் கொஞ்சம் உட்காந்தேன், நின்று பார்த்தேன். அவ்வளோ அண்ணல், ஆனால் யார் மூஞ்சி சுழிக்கலை, ஒன்றும் பண்ணலை, அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். முன்னாடி நமக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏசி காற்று வருது, நமக்கு சில்னஸ் இருக்குது. பின்னாடி அவ்வளோ அனல், பயந்துட்டு நான் என்ன இவ்வளோ அனல் உட்கா, அதனால தான் சாப்பிடும் போது எல்லாத்தையும் திறந்து விட சொல்லிட்டேன். எனிவே, ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு முதல்ல இந்த ஏசியை நம்ம கொடுத்து ஊழியக்காரன் ஆகிய நான் ஊழிய செய்கிறேன்னு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இந்த வெயிலில் இதே மாதிரி வெயிலில் வெந்து அப்படியே ஊற்றும் பாருங்கள், பலவீனமாகிடுவேன், ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஓராண்டாக பார்த்தீங்கன்னா அருமையாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். வெறும் நமக்கு மட்டும் இல்லை, இது வந்து ரெசிடென்டல் ஏரியா, வயதானவர்கள், சின்ன பிள்ளைங்க, படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தேவையில்லாமல். அதனால தான் பாடல் மட்டும்தான் கீழே அந்த ஸ்பீக்கர் கூட சின்ன ஸ்பீக்கர் வெறும் ரோட்டில் கேட்குற மாதிரி வச்சுருக்கிறேன். யாராவது போகும்போது ஆலயம் நடக்குதுன்னு வரணுன்றதுக்காக பிரசங்கம் பண்ணும்போது மேக்ஸிமம் அதை ஆஃப் பண்ணிடுவேன். அதனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம ஆராதிக்கிறோம். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க தேடி உள்ளே வரணும், தேடி வந்து அவங்கள ஆராதிக்கணும். அதுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கும் அது நல்லதாக இருக்கணும், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கணும். அதனால் இது வரைக்கும் பாருங்கள், யூபிஎஸ்க்காக கரண்ட் இல்லைனா பெரிய பிரச்சனை, அப்படியே ஃபுல்லாக டிம் ஆகிடும், இறங்கிடும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லுவேன், எல்லாத்தையும் டைரக்ட் லைனில் கொடுத்து வச்சுருப்பேன் நான். அற்புத விதமாக ஒரே ஒரு விசுவாசி எழும்பி கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் ஒரே நாளில் சாதாரணமாக கொடுத்து அதை உடனடியாக ஹை வாட்ஸ் பாருங்கள் போட்டு வச்சுருக்குறோம். இனி கரண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போன வாரம் கூட கரண்ட்டு போயிடுச்சு, நமக்கு ஒன்றும் தெரில, ஆனால் ஒன்றுமே தெரில, நம்ம ஆராதனை பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது கரண்ட்டு வந்திருக்குதுன்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம ஜெபித்திருக்கிறோம் அதுக்காக. ஆண்டவர் என்ன பண்ணார், அதை நமக்கு செய்திருக்கிறார். அதுபோல் ஊழியத்தில் நிறைய காரியங்களை நம்ம ஜெபித்திருக்கிறோம், நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டு வருகிறார். நம்ம எதிர்பார்க்கிறத காட்டிலும் அதிகமாக மக்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஜனங்களை கொண்டு, விசுவாசிகள் கொண்டு ஆண்டவர் செய்கிறார். இன்னும் சில தேவைகள் உண்டு. நம்ம பாருங்கள், இன்னும் வரக்கிற காலங்கள், வரப்போகிற வருஷங்கள்லாம் ரொம்ப கடினமான வருடங்கள். ரொம்ப இந்திய தேசம் பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சம் அது மாதிரி ஏராளமாக இருக்க போது. ஆனால் தேவனை நல்ல முறையில் ஆராதிக்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும், அதுக்குரிய உதவி, அதுக்குரிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய அவசியம். அதனால் இப்போ நம்ம ஒரு 1.5 டன் ஏசி முதல்ல மாட்ட போகிறோம். மொத்தம் 6 டன் கெப்பாசிட்டி, அதில் 2 போட்டுட்டோம், 1-4 டன் தேவைப்படுது. ஆனால் இப்போ முதல்ல நம்ம போட போகிறது 1.5 டன் போட போகிறோம். இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சுலபமான விதத்தில் வாங்குகிறாங்க. கடைக்கு போனால் பஜாஜ் ஸ்பின் செய்யணும் ஒருத்தர் இருக்கிறான், யாருன்னே தெரில, சாதாரணமாக வழங்குறான். போய் கேட்டோம்னா சும்மா ஒரு சின்ன இனிஷியல் 2,000-3,000 கட்டிட்டு எவ்வளோ பெரிய பொருளையும் கொடுத்துட்றான். இந்த ஏசி அப்படி தான் வாங்கினேன், மாதம் கட்டிட்டு எடுத்துட்டு சாதாரணமாக கொடுக்குறான். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு அதெல்லாம் என்ன பண்ண போகிறாரு, எப்படியும் செய்ய போகிறார். அது நம்ம இன்ஸ்டால்மெண்ட் நினைக்கலாம், இல்லை ஃபுல் பண்ணி நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் செய்தால் சிறந்தது என்ன பண்ணுவார், நமக்கு செய்வார். அதே போல் அடுத்தது நம்முடைய சபையில் கொயர் சிங்கர்ஸ் பாடல் ஆராதனை பண்ணுறேன். இதுக்கு பாருங்கள், துணையாக பாடக்கூடிய தாளந்து உள்ளவர்கள் தேவை. இது ஒன்றும் புதுசானது கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில், தாவீதின் காலத்தில், அது முக்கியமாக சாலமன் காலத்தில் பாடர் குழுக்களே வைத்தார். யாரை வச்சுருந்தாங்க, பாடர் குழுவிலே இருந்தாங்க. அந்த பாடர் குழுவில் முக்கியமான நபராக இருந்தவர் ஆசாப். அவருடைய சங்கீதம் நிறைய இருக்குது சங்கீத புத்தகத்தில், ஆசாப்புடைய சங்கீதம். அவர் யாருன்னா, சாலமனுடைய காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் பாடர் குழுவில் இருந்த நபர். அவர் ஒரு விசுவாசி. அவருடைய சங்கீதம்லாம் அருமையாக இருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா. அப்போ பாடல் குழுக்கள் அவசியம், தேவனை துதிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட தாளந்து உள்ளவர்கள். அடுத்த மாதத்துலேருந்து பாடலுக்குன்னே கிளாஸ்லாம் எடுக்க போகிறேங்க நான். காஞ்சிபுரத்தில் முதல்ல சபையில் கற்றுக்கொண்டு வந்து பாடப்போகிற மக்கள் நம்ம சபை மக்களாக தான் இருப்பாங்க. நம்ம சபையில் பாடக்கூடிய விசுவாசிகளை தான் இருப்பாங்க. மற்ற எல்லா சபையிலும் நேராக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டியாக ரிப்பனை கட்டினியா தலையில், வா நில்லு அப்படின்னு விடுவாங்க.
அது மாதிரி பண்ண போறதில்லை. நேர்த்தியாய் செய்யணும். எப்படி செய்யணும்? நேர்த்தியாய் செய்யணும். ஸ்பாட்ல வந்து எதையும் செய்யக்கூடாது. அதுக்கு தான் இப்போ சொன்னேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, எவ்ரி திங் ஷுட் பி ஸ்கிரிப்டட். எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? நீங்கள் நேர்த்தியாக எழுதி அதை தயார் பண்ணிட்டு வந்து செலுத்தணும். ஏன் உலக காரியங்கள்லாம் சிறந்ததாக இருக்குது? சினிமா பாடல்கள் மற்றவெல்லாம் பாருங்கள், கற்றுக்கொள். நேர்த்தியானதை கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படி நேர்த்தியாக இருக்குன்னா, தே டூ ரிஹர்சல் மோர். நிறைய காரியங்களை ப்ராக்டிஸ் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, மியூசிக் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரிஹர்சல் பண்ணுவாங்க. பண்ணால் தான் அங்கே ஷோ வரும்போது கரெக்டாக இருக்கும். ஆராதனையும் அப்படி தான். தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாம், ஆனால் தேவனுக்கு செலுத்தும் போது சிறந்ததை என்ன பண்ண வேண்டும்? நாம் செலுத்த வேண்டும். அதனால் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல பாடகர் குழுக்கள் வேண்டும். ரெண்டாவது, நல்ல இசைக்கருவி வாசிக்கக்கூடியவர்கள். அதே போல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ பாருங்கள், நானே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஓரளவுக்கு தான் பண்ண முடியுது. நம்ம சபையை ஃபேஸ்புக் லைவ் போகுது, யூடியூப்பில் லைவ் போகலாம். அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஆட்கள் தான் இல்லை. அதுக்கெல்லாம் ஆண்டவர் தர தான் போகிறார். நிச்சயமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? அதுக்கெலாம் தரப்போகிறார். அதுக்கப்புறம் நல்ல டிரான்ஸ்லேட்டர்ஸ், தமிழில் பேசக்கூடியவர்கள். இங்கிலீஷில் பேசினா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவங்க, அதேமாதிரி தமிழில் பேசினா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் நம்ம சபைக்கு எப்பொழுதுமே தேவை. நிறைய ஹிந்தி ஜனங்கள் பாருங்கள், நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க, சர்ச்சு ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க. அடிக்கடி எனக்கு கேட்பாங்க, பாஸ்டர் ஒய் யூ கான் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், நீங்கள் இங்கிலீஷில் பேசினா கூட நாங்கள் தெரிஞ்சுப்போம், ஹிந்தி தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு ஏக் தோன் தீன் சார் பாஞ்ச் அஞ்சு தான் தெரியுங்க, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. என்னை விட்டுருங்க, நான் நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட. அப்போ பாஸ்டர் நீங்கள் இங்கிலீஷில் ஏதோ பிரசங்கம் பண்ணலாமே, நான் சொல்லுவேன் என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் தமிழ் ஆடியன்ஸு, இப்போ தான் தமிழ்லாம் கற்றுக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வேற அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் ஆங்கிலம் பாருங்கள், பொதுவான ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் தமிழில் பண்ணாலும் இங்கிலீஷில் பண்ணாலும் அந்த மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு மொழிப்பாளர்கள் நமக்கு தேவை. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நான் ஒன்று சொல்ல, கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு மொழிபெயர்த்தா எப்படி இருக்கும்? அதனால் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் நல்ல தெய்வனுடைய அறிவு தேவை, ஆவியானவர் தேவை, ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கணும் அவங்க ஒருத்தவங்க தேவை. அப்புறம் சபையெல்லாம் பராமரிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நல்ல விசுவாசிகள் நமக்கு தேவை. யார் தான் தேவை? பணத்தை கொடுத்து இது எல்லாத்துக்குமே ஆளுங்களை வைக்கலாம், ஆனால் அவங்க தெய்வ பய பக்தியோடு செய்ய மாட்டாங்க, தெய்வ பிரசன்னத்தோடு செய்ய மாட்டாங்க, பணத்துக்காக தான் செய்வாங்க. ஆனால் தேவனுக்காக செய்கிற மக்களாய் வந்தால் அது பலருக்கும் ஆசீர்வாதமானதாக அது இருக்கும். அதனால் ஆண்டவரே, எங்கள் சபையில் இப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவர் நீர் என்ன பண்ணுங்கள்? உதவி செய்யுங்க. ரொம்ப சீக்கிரமாக அவங்க நேரம் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் வந்து யாராவது முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உதவி செய்கிற பிள்ளைகளை நல்லபிதாவே. ஆமென். சகோதரி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் பதில் தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக நம்முடைய ஆராதனையில் பாருங்க, பலவிதமான ஆராதனைகள் உண்டு, சர்வீசஸ். அதில் பொதுவான ஆராதனையும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஆராதனைகள் இருக்குது, சிறுவர்களுக்கான ஒரு ஆராதனையும், வாலிபர்களுக்கான ஆராதனையும். இந்த வாலிபர்களுக்கான ஆராதனையும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, வாலிபர் பிள்ளைங்களை எங்களுக்கு கொடுங்க, வாலிபர் ஆராதனை எங்கள் சபையில் என்ன பண்ண வேண்டும்? நடைபெற வேண்டும். அதனால் நம்பவே முடியல, இவ்வளோ வாலிபர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்களா? வராங்க பாருங்க, தொடர்ச்சியாக வராங்க, வசனத்தை கேட்குறாங்க. நல்லது. வாலிபர்களை பற்றி வசனம் சொல்லுது, பெலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்கிறார்கள். வாலிபர்கள் யாரா? பெலவான் கையில் ஒரு அம்பு இருந்தால் எவ்வளோ பலன் இருக்குமோ, எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உள்ளதாக இருக்குமோ, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்காக, பரிசுத்தத்திற்காக, நீதிக்காக தயார் பண்ணுகிற ஒரு இடமா இருக்குது இந்த பிரின்ஸ் டேவிட் யூத் ஃபெலோஷிப். என் தம்பி பேர்லேயே அதை அந்த ஆராதனையை பண்ணியிருக்கிறேன். காரணம், அவன் வாலிபனாக இருக்கும் போது மரித்து போனான் தேவனுக்குள்ள.
அப்ப அவனை போல பலர் எழும்ப வேண்டும் தேவனுக்காக, வைராக்கியமா எழும்பணும். வாலிப வயதுல மறித்து போனாலும் ஒரு பெரிய சந்தோஷம், அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் தேவனை ஏற்றுக்கொண்டவன். ஆலயத்துல ஒரு சிறந்த விசுவாசியா இருந்தவன், நிறைய நேரத்தில் அவன் சண்டே கிளாஸ் டீச்சரா உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறான். அதான் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். அதனால அப்படிப்பட்ட நல்ல ஆத்துமாக்களை, அப்படிப்பட்ட நல்ல வாலிபர்களை எழுப்பணுன்றதுக்காக தான், அதுக்காக ஜெபித்து இருக்கிறோம் பாருங்க. அதுக்கு முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அந்த ஆராதனை ஆரம்பிக்க உதவி செஞ்சா. ரெண்டாவது இன்னொரு ஆராதனையை நம்ம விரைவில் ஆரம்பிக்க போகிறோம், அது ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆராதனை. அது ஆங்கிலம் பேசி தமிழ் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு ஆராதனை. அப்படிப்பட்ட ஒரு ஆங்கில ஆராதனையும் ஆரம்பிக்க போகிறோம். முழுமையாக ஆங்கிலம் தான் இருக்கும், தமிழே இருக்காது அதில். ஒன்லி இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கும், இங்கிலீஷ்லேயே பாடல்கள், இங்கிலீஷ்லேயே பிரசங்கங்கள் எல்லாமே இருக்கும். எனக்கு பேச தெரிந்தாலும் நடத்த தெரிந்திருந்தாலும் ஆத்துமாக்கள் தேவை. யார் தேவை அதுக்கு? ஆத்து ஏராளமான படித்த மக்கள் இருக்கிறாங்க, மற்ற ஸ்டேட்ஸை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுங்கள், இங்கிலீஷில் ஆராதனை நடத்துங்க, நாங்கள் வரோம் பாஸ்டர். நாங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு சபை கூட கிடையாது இங்கிலீஷில் நடத்தக்கூடிய சபைகள், ஆவிக்குரிய சபைகள். அது முதலாவது நம்ம சபையாக இருக்கணும். அதனால் யாராவது ஒருவர் வந்து ஆண்டவரே ஆராதனை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். நம்ம அதனால தான் இந்த ஜபத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஜப ஒரு பாடலை பாடி ஆரம்பித்தோம், நீங்கள் இல்லை ஆராதனை அது ஆராதனையே கிடையாது, எதுவே கிடையாது. இப்போ இது ஆங்கில ஆராதனை இங்கே நடக்க போதுன்னா அது யார் இருக்கணும்? அந்த ஆராதனையில் ஆண்டவர் இருக்கணும் முதல்ல, அவர் அதை அங்கீகரிக்கணும். அவருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபை வேணும் எனக்கு, ஊழியக்காரனாக எனக்கு. அதை கேட்கக்கூடிய கிருபை வருகிற மக்களுக்கு இருக்கணும். அதுலேயும் ஏராளமான மக்கள் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். அந்த ஊழியத்திற்காக யாராவது ஒரு ஜெபிக்க முன்பதாக சீக்கிரம் வாருங்கள், நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். தமிழ் தெரியாத ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை நீர் கொண்டு வந்து சேருங்க சப்பா. ஒவ்வொருத்தரும் அதை கேட்டு குளோஸ்னு உள்ள மக்களாக நீர் வைக்க போறியப்பா. அந்த ஆராதனை கேட்டு இந்த ஆலயத்தை நீர் நிரப்ப போறியே சப்பா. கேட்கிற ஒவ்வொருத்தவங்களும் நீர் ஆசீர்வாதமாக வைக்க போறிய ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிங்க சப்பா. கூடிய சீக்கிரத்துல எங்க ஆலயத்துல இந்த ஆராதனை நடக்க நீர் ஆசீர்வதிங்க சப்பா. அதே மாதிரி யூத் மீட்டிங் நீர் கொடுத்தீரே ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றி சப்பா. வாலிபர் பிரயாத்ல சிஸ்டர் ரெட்டினை நீ சொன்னீரே ஆலயம் நீர் நிரப்ப போறிய ஆண்டவரே, அதுக்கு உமக்கு நன்றி சபா. இயேசு கிறிஸ்து நீனே நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதரி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக இந்த சபையிலே நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை செவ்வாய்க்கிழமை நடக்கிற வேதப்பாட ஆராய்ச்சி கூட்டம், வேளக்கிழமை நடக்கிற ஜெப ஆராதனை, சனிக்கிழமைகளிலே நடைபெறுகிற வாலிபர்களுக்கான ஆராதனை, இது எல்லா ஆராதனைகளிலும் தேவனுடைய பிரசன்ன மகிமை வெளிப்பட வேண்டும். கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும், சரிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை உண்டாகணும், விசுவாசம் உண்டாகணும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். வருகிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமுள்ள ஆராதனையாக இருக்கணும். ஏசியாவில் சொல்கிறாரு, பிரயோஜனமானவைகளை உனக்கு நான் போதிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு ஆராதனை வீணான ஆராதனையாக இருக்கக்கூடாது. வருகிற ஒரு மக்களும் வந்த வண்ணமாக போகக்கூடாது. தெய்வனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை, தெய்வன் தருகிற நிறைவான வல்லமையை, பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சொல்ல வேண்டும். அதனால் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள, ஒவ்வொரு ஆராதனையிலும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க, யாராவது ஒருவர் முன்பதாக வந்து சீக்கிரம் சுருக்கமாக ஆண்டவரே நடைபெறுகிற இந்த அஞ்சு ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆறாவது நடைபெறுகிற சிறு பிள்ளைகளின் ஆராதனை கூட ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஞானம் பிரயோஜனமான காரியங்களை நீர் போதித்து எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆவிக்கேற்ற மாளிகையாக எங்களை கட்டி எழுப்புன்னு சொல்லி, யாராவது ஒரு சுருக்கமாக கடைசி ஜெப குறிப்பே தான், சீக்கிரம் சுருக்கமாக வந்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், எல்லாரும் ஸ்தோத்திர ஜெப நிலையில இருக்கும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையில ஆராதிக்க
உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையும் கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ எடுத்து எங்களை பயன்படுத்துகிறீராக ஆண்டவரே. ஆமாண்டவரே, சோற்றம் கத்தவே சபா இந்த ஆராதனை ஆண்டவரே நல்லபடியாக நடந்து முடிந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனையில் ஆண்டவர் அப்பா எங்களை எல்லோரையும் வல்லமையாய் பயன்படுத்துகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்கள் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையும் நாங்கள் ஆண்டவரே அப்பா இப்போது ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டி வீராக ஆண்டவரே அதே செய்ய வர தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐந்து ஆராதனைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க வர தயவுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கன மகிமை கீர்த்திப்புகள் யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரி ஜெபித்த சகோதரி ஜபித்த ஜபத்தை கர்த்தர் கேட்டபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக நம்முடைய இப்பொழுது ஆராதனைக்கு வந்திருக்கிற உள்ள அனைவருக்கும் நான் ஜபிக்க விரும்புகிறேன். நான் கூப்பிடும் பொழுது ஒவ்வொருவராக முன்பதாக வாருங்கள். நான் உங்களுக்காக விசேஷமாக ஜபிக்க விரும்புகிறேன். பின்பு வராத நம்முடைய சபை மக்களுக்காகவும் நாம் ஜபிக்கலாம். முதலாவது சிஸ்டர் ஐஸ்வர்யா மற்றும் அகஸ்தியா அந்த இடத்துல வாங்க, உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பு இறக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சம நேரத்திலும் தேவரே இருந்த அருமையான விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் ஐஸ்வர்யாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிராயத்திலே கர்த்தர் நீ தெரிந்து கொண்டு இம்மட்டும் இந்த சபையிலே நிலநிற்கக்கூடிய கிருபையை தாளந்தை மகளுக்கு தந்தி நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் நிற்க செய்தீர், விசுவாசியாக வாழ செய்திருக்கிறீர், விசுவாசியாக கடைசி மட்டும் வாழக்கூடிய கிருபையை தாளந்தை கர்த்தரை தருவீராக. உம்முடைய திட்டங்கள் இந்த மகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உடைய காயப்பட்ட உடைய கரத்தை கொண்டு மகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மகள் பலருக்கும் ஆசீர்வாதமான மகளாக மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் தந்த உயர்வுக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த மகிமையான வேலைக்காக ஸ்தோத்திரம், இன்னும் நீர் தரப்போகிற உயர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவள் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாக வைப்பீராக. கர்த்தருடைய கிருபை இந்த மகளோடு போக்கிலும் வாரத்திலும் கூட இருக்கட்டும். ரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மூடி மறையும். மகளை குறித்து கர்த்தர் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான அகஸ்தியாவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பீராக, இந்த மகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக. இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் பாதுகாத்தவர், ரட்சிப்பை தந்தவர், விசுவாசத்தை துவைக்கினவர், முடிவு பரியந்தமும் நிலைநிற்கும்படியான கிருபை அந்த மகளுக்கு தருவீராக. இந்த மகளுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நிசுத்தத்தின்படி வாழும்படியாக, நிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நீர் தருகிற வெற்றிகரமான வாழ்க்கையிலே அவள் செயல்படும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. மகளுக்கு தந்திருக்கிற தாளந்துகளுக்காக ஸ்தோத்திரம், ஞானங்களுக்காக ஸ்தோத்திரம், அவைகள் சபையின் பிரோஜனத்திற்காக, ஊழியத்திற்காக பிரோஜனத்திற்காக கர்த்தர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரெண்டு பிள்ளைகள் மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். ஆலயத்திற்கு தகப்படும் தாயும் வரட்டும். இந்த குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ரத்த கோட்டைக்குளை மூடி மாறியும், வீட்டில் உள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலத்தினாலும் சுகத்தினாலும் பாதுகாத்துக் கொள்ளும். வாதை கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி கர்த்தர் நீருடைய தூதர்களை கொண்டு காவல் வைக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். சகல விதமான ஞானத்தினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த மகள்கள் வாழ்கிற கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. சபையாராக நாங்கள் வாழ்த்துகிறோம், சபையாராக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், சபையார்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதங்களின் பாத்திரங்களாக இருக்கட்டும். எல்லாண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து அடுக்கப்படியாக சிஸ்டர் பாக்கியவதி முன்னாடி வாங்க. அருமையான சகோதரிக்காக ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்திற்காக இன்றைக்கு அவங்க ஒரு காணிக்கை கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும் போது கலங்கி போனேன் நான். அவங்க தான் முதல் விசுவாசியாக இந்த 10 வருஷமாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த 10வது ஆண்டில் என்னால் எதுவும் செய்ய முடியல, அது மிகவும் எனக்கு வழியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காணிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த சிறு காணிக்கை ஆண்டவர் கொடுக்குறேன். ஆனால் அவங்கள பற்றி நான் சாட்சி சொல்லணுன்னா, முதல் விசுவாசி அவங்க தான். சபை கட்டும் போதெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோ பெரிய தொகைலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய தொகை அவரும்
அவருடைய கணவனாக இருந்த பிரதர் சைலநாதன் பிரதர், அவரால் மறக்கவே முடியாது. அவரை கொடுத்த இந்த ஊழியத்திற்கு ஆரம்பத்தில் அவங்க தான் தூணாக இருந்தவர்கள். இன்றைக்கும் இந்த வயதான காலத்தில் கர்த்தருடைய பலத்தினால வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலும் தைரியமாக கிளம்பி வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம். அதெல்லாம் யாருடைய துணையும் இல்லாமல் தைரியமாக ஆலயத்துக்கு வராங்க. பல சோதனைகள் மத்தியில், வேதனை மத்தியில், ஊழியக்காரனாகிய நான் பல நேரத்தில் கடிந்து கொண்டிருக்கிறேன், கோவப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நினைக்காம, இன்னைக்கு ஆண்டவரை நேசித்து சபையை நேசித்து வருகிறார்கள். இது அவர்களையும் அவருடைய பின்வரும் சந்ததியும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சகோதரிக்காக நாம் சுபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் அருமையான பாக்கியவதி சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையிலே நீர் விசுவாசியாக கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 10 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கும்படியாக ஊழியத்தினை தூணாக நிறுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அவருக்கு கணவருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் உயிரோடு இருந்த காலம் மட்டும் இந்த சபையிலே சாட்சியாக நிலநிற்க வைத்தீர். அவரையும் இந்த சபைக்கு புரோசனம் உள்ள மகனாக மாற்றினீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய மகனுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மகனை கர்த்தர் இந்த ஊழியத்தில் புரோசனம் உள்ளவராக வைத்திருந்தீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கடந்து வருகிற இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாக்கியவதி சிஸ்டர் ஆசீர்வதிப்பீராக. சகல ஞானத்தினாலும் கிருபையினாலும் தேவனுடைய பலத்தினாலும் அவர்கள் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. இஸ்ரவேலை குறித்து சொல்லும்பொழுது இஸ்ரவேல் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட காண்டா மிருகத்தின் பலன் ஒத்தவர்களாக கர்த்தர் இந்த மகளை எடுத்து பயன்படுத்துவீராக. கடைசி வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த மகளை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அருமையான மகனுக்காக ஜெபிக்கிறோம். நெகேமியாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல கர்ப்பத்தின் கனியை கர்த்தனை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா டாக்டருடைய ரிப்போர்ட்ஸையும் கர்த்தனையின் பொய்யாக மாற்றி, ஆபிரகாம் சரீரம் செத்தவனாய் இருந்த பொழுது அவனுக்கு ஏற்ற காலத்திலே நீர் தந்தீரே, ஈசாக்கை கொடுத்தீரே, அதே போல நெகேமியாவுக்கு, சிவா என்கிற நெகேமியாவுக்கு நல்ல ஒரு வாரிசை தருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நாமத்தின் மகிமைக்காக கர்த்தரை செயல்படுத்துவீராக. அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டுவீராக. சபையாராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய குடும்பத்தை கட்டி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அருமையான அவருடைய மகள் சுஜிக்காக ஜெபிக்கிறோம். சுஜி அக்காவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 3 பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. கேசிக்காக, மோகனாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 3 பிள்ளைகளோட தேவனுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுக்குரிய பக்தி வைராக்கியம் அவருடைய உண்டாகட்டும், ரட்சிக்கப்படட்டும், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளட்டும், தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும், அவள் வாழ்கிற பகுதியிலே நல்ல ஆவிக்குரிய சபைக்கு அவர்கள் செல்லட்டும். கர்த்தர் அவர்களை சாட்சியாக மாற்றுவீராக. ரட்சிப்பின் கரத்தை நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டை சுற்றிலும் வெயில் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாங்க நேரிடாதபடி, வாதை கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர் இம்மட்டும் பராமரித்தவர், எந்த சுமந்தவர், தப்பு வைத்தவர், இனிமேலும் அப்படியே செய்கிறபடியும் ஸ்தோத்தரிக்கிறோம். மகளை ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே சபையாராக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக சிஸ்டர் ஜாய் முன்னாடி வாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாண்டும் இருக்கும் உள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான ஜெபனிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சிஸ்டர் ஜாய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த மகளுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற விசுவாசத்திற்காக, சபையிலே தூணாக நிற்க செய்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பலப்பட, இன்னும் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவரீர் அந்த வீட்டின் மூத்த மகளாக இருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் நீர் தந்திருக்கிற கர்ப்பத்தின் கனிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சிஸ்டர் மோகனாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மோகனாம்மா இன்னும் தேவனை தேடும்படியான உணர்வுள்ள இருதயம் வரட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். தேவனுக்கு தன் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் அவர்கள் பார்க்கிற எல்லா சோதனைகளையும் இதுவரைக்கும் ஜெயிக்க செய்தவர். இன்னும் கர்த்தர் நீர் வைத்திருக்கிற உயர்வான இடங்களிலே, உயர்வான ஆசீர்வாதங்களிலே அந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் அமர வைப்பீராக. மோகனா சிஸ்டர் அவர் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். போக்கில வார்த்தையிலும் நீர் துணையாயிரும். அதே போல சிஸ்டர் ஜாய் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவரீர் அவர்கள் குடும்பங்கள் கட்டப்படட்டும். தேவரீர் அவர்களை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஞானியாக கர்த்தர் மாற்றுவீராக. இந்த சபையிலே தேவர்கள் அவர்கள் ஆசீர்வாதமான மக்களாக, பலரை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகிற ஆயுதமாக கர்த்தர் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. தேவரீர் ஊழியத்தை கட்டும்பொழுது குடும்பம் கட்டப்படும் என்று தாவீதுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
கர்த்தர் அப்படியே இந்த மகளுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சையை அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அதே போல அவருடைய சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மூன்று சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரவீனுக்காக ஸ்தோத்திரம், ரோஸ் மேரிக்காக ஸ்தோத்திரம், கிரேஸ் மேரிக்காக ஸ்தோத்திரம். மூன்று சகோதரிகளின் ஆசீர்வதியும் ரோஸ் மேரிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. உமக்கு சாட்சி உள்ள மகளாக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, பெற்ற தாய்க்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இவர்களை நீர் மாற்றி வைப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் வாழ்கிற பகுதியிலே சாட்சியோடும் தேவனுக்கு ஒளி வீசுகிற தேவரின் ஒளிகளாக உப்புகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த குடும்பத்தை சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், சுமந்து கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், எல்லா விபத்துகளுக்கும் எல்லா தீமைக்கும் பாதுகாத்து தப்பு வைத்துக் கொள்வீராக. நிறைவான ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் விருப்பங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி தருவீராக. இன்னும் வல்லமையா எழுப்புதல் உள்ள தேவரின் சகோதரிகளாக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அனுப்புகிறோம். நீர் அப்படியே கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக சிஸ்டர் ஆனந்தி அவர்கள், ரூத்ராக பிரியா, ரெண்டு பேரும் முன்பதாக வாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சிஸ்டர் ஆனந்திக்காகவும் அவருடைய ரூத்ராக பிரிய மகளுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுவோம். கடந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொண்டு வந்தார் நம்முடைய குடும்பம். இவர்கள் கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார், நிறைய விடுதலையை கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னும் நிறைய காரியங்கள் தேவன் செய்ய இருக்கிறார். இந்த விசுவாசத்தில், தெய்வ பக்தியில், சபைக்கு தூணாய் நிற்க, சத்தியத்தை கேட்க கர்த்தர் இன்னும் அவளுக்கு தேவையான கிருபைகளை தர வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கும் உள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த அருமையான இரவு வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சிஸ்டர் சாரால் ஆனந்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீ தந்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம், நீ தந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், இந்த மகளை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாட்களிலும் சபைகளை கொண்டு வந்தீர், இந்த சபைக்கு எரிசலை ஆராதனை மையத்திற்கு தூணாக வைத்து நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நம்முடைய கிருபையிலே நடக்கும்படியான வாழ்க்கை உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. தேவரீர் இன்னும் அறிந்து கொள்ளும்படியான விசுவாசத்தையும் தேவ ஞானத்தையும் வசனத்தையும் கர்த்தர் அந்த மகளுக்குள்ளே வைப்பீராக. தேவரீர் அந்த மகளுடைய இருதயத்துல எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும், இந்த மகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீ நியமித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தருவீராக. இப்பொழுதும் நீர் தந்திருக்கிற வேலையிலே உயர்வுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளினாலும் எங்கள் ஆண்டவர் நீ நிறைவாக்கி தருவீர் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ரூத்ராக பிரியாக ஜெபிக்கிறோம். அந்த மகளை எங்கள் சபையில் வாழ்வு பிள்ளையாக கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ரூத்ராக பிரியா வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. மகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும், பிசாசின் எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். மகளை நீ சுகத்தோடு, பலனோடு, ஜீவனோடு பாதுகாத்தீர். நல்ல ஒரு எதிர்காலத்தை மகளுக்கு என்று தரப்போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையிலே கர்த்தர் சபைக்கும் தேவரீர் சமுதாயத்துக்கும் குடும்பத்திற்கும் ஒளியாக உப்பாக வைப்பீராக. சகல ஆசீர்வாதங்களாலும் இவர்கள் வாழட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். நிறைவான ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் காணப்படுவதாக. இன்னும் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வாதை அந்த கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு அந்த கூடாரத்தை நெருங்காதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வீட்டில் உள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இன்னும் உமக்குள்ளே வளரும்படியாக, இப்படி திட்டங்களை செய்யும்படியான பிள்ளைகளாக கர்த்தர் இந்த ரெண்டு சகோதரிகள் மாற்றி அமைக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கைகள் கட்டப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாண்டு மருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக பிரதர் கிதியோன் என்கிற செந்தில் முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இரவு வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிரதர் கிதியோன் செந்திலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதை தெரிந்து கொண்டீர், அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர், இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறீர், ஞானஸ்தானம் எடுக்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற இந்த மகன் மாலை வேளையில் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற மகன்,
இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, ஆனால் இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை அது பராக்கிரமசாலியான வாழ்க்கை. தேவனுடைய அபிஷேகத்தினால, உன்னத ஞானத்தினால, பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற தேவரில் வெளிப்படுத்தல அவர் வாழும்படியான கிருபையை இந்த வாலிப வாழ்க்கையை நேரத்தில் கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, சகல ஆசீர்வாதத்தினாலும் ஞானத்தினாலும் செத்திலே கர்த்தர் நிரப்பித்துக் கொள்வீராக. கிதியோனுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பட்டயமாக, ஆயுதமாக தேவரை இந்த மகனை எடுத்து உபயோகப்படுத்துவீராக. பாவங்களை அறுக்கிறவராக, தேவரை சோதனைகளை அறுக்கிறவராக, சிறைப்பட்ட வாழ்க்கையை அறுக்கிறவர்களாக, தேவரை சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாக கர்த்தர் கிதியோனை மாற்றபடியாக ஜெபிக்கிறோம். சபைக்கும் ஊழியத்திற்கும் தேவரீர் மற்ற உலக காரியங்களுக்கும் கர்த்தர் பிரோஜனமுள்ள மகனாக மாற்றும், வாழ்க்கையை மாற்றும், இருதயத்தை மாற்றும். கர்த்தர் அந்த மகனை பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மகனாய் உண்மையாய் வாழும்படியாக, நீதிமானாய் நிலநிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய பிள்ளையாக வைராக்கியம் உள்ள மகனாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மகனை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். எங்கள் ஆண்டு வரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக நாம் நம்முடைய சபையில் வருகிற எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். முக்கியமாக யாராவது ஒருவர் இந்த ஊழியத்தை செய்கிற எனக்காகவும், என் தகப்பன், என் தாய், என்னுடைய மனைவி மற்றும் மகள், அவங்களுக்காக யாராவது ஜெபிக்க யாராவது ஒருவர் முன்பதாக வாங்க. பின் வராத விசுவாசிகளுக்காக நம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரப்பா, இயேசுவின் இருவேளில் ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரரின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் என் தேவனே. ஆண்டவரப்பா, ஆண்டவரப்பா, எங்களுடைய ஊழியக்காரரின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக என் தேவனே. ஆண்டவரப்பா, இயேசுவே, நீரான் குடும்பத்தை நீர் பெருக்குவீராக என் தேவனே. எந்த ஒரு தீங்கும் ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய கரம் ஆண்டவரப்பா ஊழியக்காரரின் குடும்பத்தோடு கூட இருந்து ஆண்டவரப்பா தீங்குக்கு விலக்கி நீர் பாதுகாக்க போகிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றேன் தேவனே. ஊழியக்காரரே ஆண்டவரப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக என் தேவனே. ஆண்டவரே, ஊழியக்காரரின் தகப்பனை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கிற ஆண்டவரப்பா அந்த ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. போகையும் வருகையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என் தேவனே. பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் என் தேவனே. மான்களின் கால்களைப் போல நிலமுள்ள கால்களை நீர் தருவீராக என் தேவனே. ஊழியக்காரின் தாயை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கிற அந்த வேலையிலே உம்முடைய கிருபை உண்டாயிருப்பதாக என் தேவனே. ஆண்டவரப்பா, அந்த வேலையிலும் ஆண்டவரே எழும்பி இருக்கிற ஆண்டவரே சத்துருக்கள் யாராச்சும் இருந்தால் ஆண்டவரே அவர்களின் கண்கு நீர் தப்புவித்து ஆண்டவரே பாதுகாப்பை நீர் கட்டளையிடுவீராக என் தேவனே. ஆண்டவரப்பா, உமக்கென்று ஆண்டவரப்பா செயல்படுகிற அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து, அவர்களை போக்கையும் வருகையும் ஆசீர்வதித்து ஆண்டவரப்பா செய்கிற வேலையில ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிட்டு உம்முடைய கிருபைக்காய் நன்றேன் தேவனே. ஊழியக்காரருக்கு ஆண்டவரே நீர் பலத்தை தருவீராக, சுகத்தை தருவீராக என் தேவன ஆண்டவரப்பா. இயேசுவே, நீர் ஆண்டவரப்பா உம்மைக்கென்று செயல்படுகிறவர்களுக்கு நீர் கனம் பண்ணுகிற என் தேவன ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் என் ஊழியக்காரருக்கு சுகத்தையும் பலத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளிட போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றேன் தேவனே. ஊழியக்காரரே ஆண்டவரப்பா இயேசு மனைவியை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளையும் நீர் சந்திப்பீராக என் தேவன. அவர்கள் செய்கிற அந்த வேலையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக என் தேவனே. போக்கையும் வருகையும் நீர் கட்டளையிடுவீராக என் தேவனே. ஊழியக்காரர் மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என் தேவனே. அவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என் தேவனே. உம்முடைய சித்தம் அவர்களை வாழ்க்கையில் நடக்க நீர் உதவி செய்வீராக. எல்லா தீங்குக்கும் ஆண்டவரே நீர் அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக என் தேவனே. ஆண்டவரப்பா, எழுப்பியிருக்க வன்கண் பொறாமை ஆவிகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி நீர் பாதுகாக்க போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி என் தேவனே. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரரின் குடும்பத்தை ஆண்டவரப்பா இயேசுவே நீர் ஆண்டவரே வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, மாப்பிசுகிற தொட்டியும் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்வீராக என் தேவன் ஆண்டவரப்பா. எல்லாவற்றிலும் பெருக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக என் தேவன். உம்முடைய கரம் என்றும் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்த ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் பாதுகாத்து வழிநடத்த போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த கரத்திலே கொடுக்கிறேன் என் தேவன். நீர் அவர்களோடு கூட இருந்த நீர் உயர்த்த போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சகோதரியின் ஜெபத்தை கேட்டபடி எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக ஜெபத்தில் வராத நம்முடைய சபையின் ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரத்தை மாத்திரம் நாம் நேரெடுப்போம். தேவனுடைய கிருபை அவர்களுக்கு பெருகும். உணர்வுள்ளவர்களாக அவர்கள் மாற வேண்டும். இந்த 11வது ஆண்டில் முதல் நாள் இது, இதில் வந்து நம்ம ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுறோம். ஸ்லாக்கியத்தை அவர்கள் இழந்து போயிருக்கிறாங்க. இது ஒரு ஆசீர்வாதம். இது உணர்வு இல்லை, உனக்கு இதை இறுதியும் குத்தப்படலை, எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்திலேருந்து ஒருவராக இருக்கணும். காலையில் அவ்வளோ சொல்லியும் ஒன்றும் உணர்வு இல்லை பாருங்கள். சரி, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதலாவது பிரதர் அரசன், சிஸ்டர் அஞ்சலி, காலை ப்ரூத், இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக பீட்டர் புண்ணியகோட்டி அவர்கள் மற்றும் பிரிசல்லா மற்றும் ஜமீமா பிரசாந்த், அந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அதே போல சிஸ்டர் ரூத் மற்றும் சகோதரி பிரவீனாக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல சிஸ்டர் தெரேசா, ஜாய், ஸ்வீட்டி, மானுவேல் இந்த குடும்பத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல பிரதர் சாந்தகுமார் உடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல புதிதாக விப்பேடு கிராமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த சிஸ்டர் நவோமி மற்றும் எபிசிபாக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவர் நம்முடைய சபைக்கு தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையாகிய குடும்பம், தேவனுடைய குடும்பம் வளர்ந்து பெருக போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டும் நாம் செய்த எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்தபடியால், பதிலுக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூவா காற்றை, ஜீவனுள்ள காற்றை, ஜீவனை உண்டாக்குகிற காற்றை ஆவியானவர் நாம் ஜபித்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவர் செயல்படுத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உங்கள் வல்லமையை ஊற்றுமையா. ஜெயமாக மாற்றுகிறவர். ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும், ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் நீர் பதில் அளிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கப்பட்ட ஒரு ஜெபமும் வீணாக போகாதபடி கர்த்தர் அவைகளை ஆம் என்றும் ஆமென் என்றும் அங்கீகரித்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில பார்க்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. வாழ்க்கைகள் கட்டப்படட்டோ, சபைகள் கட்டப்படட்டோ, வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூண்களாக மாற்றுவீராக. ஆவியானவரே, வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக.
ஆவியானவரே உடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புவீராக. வல்லமை எங்களுக்குள்ளே ஊற்றும், அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்றும். புதிய மனிதர்களாக, புதிய விசுவாசிகளாக நாங்கள் வாழ ஊழியத்தை கட்டி எடுப்ப எங்கள் கர்த்தர் எங்களை ஏவிவீராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் மறுமிரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கடைசியா ரெண்டு காரியங்கள். அபிஷேகத்தால் நீரப்பூமையா